துணிவர்களே, தாய்மார்களே, சென்ற வெள்ளிக்கிழமை தேவார அருள்முறை திரட்டின் தேவார பதிகங்களை பார்க்கின்ற பேற்றினை பெற்றிருந்தோம். இந்த வெள்ளிக்கிழமை அடுத்த அதிகாரத்தை நாம் காண இருக்கிறோம். இன்புறு நிலை என்ற அதிகாரத்தை, எட்டாவது அதிகாரத்தை காண இருக்கிறோம். சில செய்திகளை முன்னுரையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த இன்புறு நிலை என்பது உயிர் விளக்கத்துக்கு அடுத்தபடியாக வருகிறது. ஆன்மாவாகிய உயிரை பற்றிய விளக்கம் அல்லது உயிர் விளக்கம் பெறுவதை பற்றி பேசிய பிறகு, உயிர் தான் விளக்கம் பெற்றச்சு, ஏற்கனவே விளக்கம் இல்லாத இருந்த ஒன்று அல்லது தெளிவற்று கிடந்த ஒன்று, சித்தாந்த சொற்களிலே சொல்வதாக இருந்தா தியாபக பொருளாக இருந்த உயிர் ஆணவத்தினாலே கட்டுண்டு அணுத்தன்மை பெற்று அது மிகவும் சுருங்கி யான் எனதென்று எண்ணுகிற நிலையிலே விளக்கம் பெற்று மீண்டும் வியாபகத்தை பெற்றுவிட்டது. அப்ப இன்புறு நிலை தனியா இருக்கு. ஏற்கனவே கட்டுப்பட்டு கிடந்த ஒருவனை விடுவித்தாச்சு, விடுவித்த பிறகு அதுக்கு மேல அவனுக்கு என்ன இருக்கு, விடுதலை தானே வேணும். இப்படித்தான் பெரும்பான்மையாக இதை அணுகுவது பிற சமயங்களுடைய கருத்தாகும். ஆனா சித்தாந்தம் அது வேறு இது வேறு என்று மாற்றி காட்டுகின்ற தன்மையை கொண்டது. உயிர் விளக்கம் பெற்றால் மட்டும் போதாது, அது இன்புறவும் வேண்டும். அப்படித்தானே நடைமுறை போடுமா? அடிமை தலையிலிருந்து விடுபட்டாலும் போதாது, இந்திய நாடு முன்னேறவும் வேண்டும். அப்படித்தானே கேட்கிறோம். அது கிடைச்சிருச்சுங்க, நள்ளிரவில் பெற்றோம், விடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஆக உயிர் விளக்கம் பெற்றால் மட்டும் காணாது, இன்புறவும் வேண்டும். இதுதான் சித்தாந்தத்துல மிகச்சிறந்த பகுதி, மிகச்சிறந்த பகுதி, வேற எந்த சமயத்தாலும் சொல்லப்படாத பகுதி. உயிர் தன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டால் போதும் என்பது சிலருடைய கொள்கை. யார் கொள்கைன்னு சொல்லணுமா உங்களுக்கு? ஒரு ஆன்மா தன்னை இன்னார் என்று அறிந்து கொண்டால் போதும், அதற்கு முக்தி நிலை கிட்டிவிட்டது என்பது சங்கரர் கொள்ளுகிற கொள்கை. திருப்பி திருப்பி இதை சொல்ல வேண்டியிருக்கு. சங்கரர், ஆதிசங்கரர் அல்லது அவருக்கு பின்னால இப்ப இருக்கிற சங்கராச்சாரியார்கள் திருநீர் அணிகிறார்கள், ருத்ராட்சம் போடுகிறார்கள், ஆகையினாலே அவர்களும் சிவனை வழிபடுகிறார்கள், அவர்களும் நம்மோடு சேர்ந்தவர்கள் நம்ம நினைக்கிறோம் தெரியுமா? அதை மிக தெளிவாக நாம் மறுத்து கொண்டிருக்க வேண்டும். சண்டை போடுறதுக்காக சொல்லல, சண்டை போடுறதுக்காகவோ அல்லது உன்னை விட நான் உயர்ந்தவன், என்னுடைய கொள்கை உயர்ந்தது, நீ தாழ்ந்தவன் என்று சொல்லுவதற்காகவோ இல்லை. நமக்கு உரிமை என்ன அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கலன்னா என்ன நடக்கும்ங்கிறதுக்கு தான் நான் சில முன்னுரையாக சில கருத்துக்கள் சொல்லுகிறேன்னு சொன்னேன். உலக தமிழாராய்ச்சி நிறுவனம்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்நாடு அரசு இரண்டாவது உலகத்தமிழ் மாநாட்டு நடத்திய பிறகு இந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தை நிறுவியது. அது உலகம் முழுவதிலேயும் இருந்து வருகிற தமிழறிஞர்கள் எல்லாம் அதில் பங்கு பெறுகிறார்கள். இன்றைக்கு அதுக்கு இயக்குநராக இருக்கிறவர் நம்முடைய மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் திருவாளர் சாவே சுப்பிரமணியம்னு ஒருத்தர். அவர் தான் சிவஞான மாபாடியத்தை பதிப்பிப்பதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது தனிப்பட்ட முறையில அவர் தனியாக பதிப்பிக்கிறார். ஆனா அந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் இட்ஸ் எ குவாசி கவர்மெண்ட் பாடி, அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற நிறுவனம். அது ஒரு வேடிக்கை பண்ணிருக்கு. இந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்துக்கு ஆர்ச் பிஷப் அருளப்பான்னு ஒருத்தர் மயிலாப்பூர்ல இருக்கிறார். ரோமன் கத்தோலிக்க சமயத்தினுடைய குரு ஒருவர். 800,000 ரூபாய் கொடுத்தார். அது ஒரு எண்டமெண்ட். இந்த 800,000 ரூபாயை கொடுத்து அவர் என்ன கேட்டாரு, கிறிஸ்தவர்களின் வருகைக்கு பிறகு தமிழகத்திலே நிகழ்ந்த மாற்றங்களை பற்றி, அதாவது ஐரோப்பியர்களுடைய வருகைக்கு பிறகு இங்கே வந்து தமிழ் தொண்டாற்றியவர்களை பற்றிலாம் நிறைய எழுதியாச்சு. ஐரோப்பியர் வருகைக்கு முன்னாலே இருந்த தமிழ்நாட்டிலே கிறிஸ்தவம் எப்படி இருந்தது? ஐரோப்பியர் வருகை எப்ப தெரியுமா? 16வது நூற்றாண்டினுடைய கடைசி பகுதி, 17வது நூற்றாண்டு. இதுக்கு முன்னால யார் வந்தா? ஐயா,
டேனிஷ்காரனும் ஸ்பானிஷ்காரனும் போர்ச்சுகல்காரனும் இங்கிலீஷ்காரனும் வணிகத்துக்காக இங்க வருவதற்கு முன்னால இங்க எந்த கிறிஸ்தவன் வந்தான் அப்படின்னு கேட்டா அவர் பதில் சொன்னாரு, சென்ட் தாமஸ் மவுண்ட்னு சென்னையில ஒரு பகுதி இருக்கு, சாந்தோம்னு சொல்லுவாங்க, செயின்ட் தாமஸ் என்கிற இயேசுவனுடைய 12 சீடர்களிலே ஒருவர் மயிலாப்பூரிலே வந்து குடியேறி அங்கேயே மறைந்து போனார், அவருக்கு அங்கே ஒரு கல்லறை இருக்கிறது என்று ஒரு நம்பிக்கை, அவருடைய பெயரை வைத்து தான் செயின்ட் தாமஸ் மவுண்டன் பரங்கிமலைன்னு சொல்லுவோம், பரங்கிக்காரன் வெள்ளக்காரன் அர்த்தம், அதனால வெள்ளக்கார மாதிரி இருக்கிற பூசணிக்காய வட பகுதியில பரங்கிக்கான்னு சொல்லுவோம், பரங்கி என்ற சொல் வெளிநாட்டுக்காரனை குறிப்பிடும், இது ஸ்பானிஷ் சொல், பரங்கிமலைன்னு பேரு செயின்ட் தாமஸ் மவுண்ட், அவர் தான் இங்க வந்த முதல் கிறிஸ்தவர்னு வச்சுக்கணுமா, அதை வச்சு ஆராய்ச்சி நடத்த வேண்டும் என்று 800,000 ரூபாய் அவர் இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்து கையில ஒரு நிதியாக தந்திருக்கிறார். எல்லாத்துக்கும் நமக்கு ஆள் கிடைக்கும்ல, திருநெல்வேலியில பேட்டையில புலவர் மு தெய்வநாயகம்னு ஒருத்தர், தெய்வநாயகம்ங்கிற பேரை கேட்ட உடனே ஓ நம்ம ஆளான்னு கேட்காங்க, அவர் நல்ல கிறிஸ்தவர், ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர், அவர் இங்கிருந்து போய் சென்னையிலே பணியாற்றி கொண்டு இங்க இருக்கிற போது அவர் செகண்டரி கிரேட் அசிஸ்டன்ட், சென்னைக்கு போன உடனே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து முன்னேறி எம்ஏ பிஹெச்டி டாக்டரேட் வாங்கிட்டார். அவர் ஒரு அச்சகம் வச்சிருக்காரு, நீங்களும் நானும் அச்சகம் தொடங்கினா ஸ்ரீராம் பிரிண்டேஷனா வைப்போம் ஐயா, அவர் மெய்ப்பொருள் அச்சகம்னு பேர் வச்சிருக்காரு, புலவர் தெய்வநாயகம் வைத்திருக்கிற அச்சகத்துக்கு பேரு மெய்ப்பொருள் அச்சகம். அவரு கொஞ்ச நாளா ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தார், உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், திருவள்ளுவர் கழகத்துல பேசுகிற போது கூட ஒரு ஆண்டு நான் குறிப்பிட்டேன்னு நினைக்கிறேன், ஐந்தவித்தான் திருக்குறள் வருது இல்ல, இயல்புடைய மூவர் திருக்குறள் வருது இல்ல, ஐந்தவித்தான்ங்கிறது நம்ம முனிவர்கள்னு எடுக்கிறோம் துறவிகள்னு எடுக்கிறோம், அவர் ஐந்தவித்தான்ங்கிறது கிறிஸ்துன்னு எடுத்துக்கிட்டார். அதுக்கு விளக்கங்கள், அதுக்கு கொஞ்சம் வலிந்து பொருள் கொண்டு திருக்குறளையே மாற்றி அப்புறம் நம்மையே மாற்றி நம்ம ஏமாற்றி இப்படி எல்லாம் பொருள் எழுதினார். இப்படி புத்தகங்கள் ஒரு 10-12 வந்தது. இவ்வளவுக்கும் ஆர்ச் பிஷப் அருளப்பா தான் பணம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்ணிருக்காரு, அவரு ஒரு 3 மாசத்துக்கு முன்னால ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, விவிலியமும் திருக்குறளும் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 ஓர் ஒப்பாய்வு, பைபிள்ல இருந்து படிச்சுக்கிட்டு வந்து செயின்ட் தாமஸ் இந்திய நாட்டுக்கு வந்து சேர்ந்தாரு, மயிலாப்பூருக்கு வந்தாரு. நாம திருவள்ளூர் மயிலாப்பூர்ல கோயில் கிட்ட இருக்கோம், அதே மயிலாப்பூர்ல இருந்த திருவள்ளுவர் ஒரு நல்ல டியூட்டரை தேடிட்டு போனார், ஆசிரியரை தேடி, அவருக்கு செயின்ட் தாமஸ் கிடைச்சாரு. ஆகவே செயின்ட் தாமஸ் உட்கார்ந்து திருவள்ளுவருக்கு சொல்லிக் கொடுத்தாரு. எதை சொல்லிக் கொடுத்தாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் திருவள்ளுவருக்கு சொல்லிக் கொடுத்தாரு. திருவள்ளுவர் அதை கொஞ்சம் தமிழ்படுத்தி திருக்குறளாக எழுதி வைத்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய அருள் வாக்குகளை தாமஸ் மூலமாக தோமா மூலமாக திருவள்ளுவர் பெற்று திருக்குறளை எழுதினார். தொலைஞ்சுதா? அப்புறம் கொஞ்ச நாள் வரைக்கும் அதை யாருமே கண்ணெடுத்து பார்க்காததுனால மீண்டும் இதையெல்லாம் படித்து அதே தாமஸ் சொல்லிக் கொடுத்த பாடத்தை திருவள்ளுவர் வாயிலாக படித்து மெய்கண்ட தேவர் சிவஞான போதமாக எழுதினார். புரிஞ்சுச்சா? அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின், அவன் என்று சொன்னா கடவுள் என்று பேசப்படுகிற அவங்களுடைய பரம்பொருள் பிதான்னு அவன் சொல்லுவான். அவன் அவள் என்பது பரிசுத்த ஆவி, அது என்பது சிலுவையிலே அறையுண்டு இறந்த இயேசு, இந்த மூன்றும் அப்படின்னு பொருள் எழுதுகிறார். இப்படி ஒரு பொருள் வந்திருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? இது தனியாக இந்த சமயம் தான், அங்கிருந்து வந்த சமயம் தான் சைவ சமயம்னு எழுதுறார். திருவந்தியாரில் ஒரு இடம் உண்டு, அகலமாய் யாரும் அறிவறிந்த அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி பெற அப்படின்னு ஒரு வரி வருது. வடிவம் இல்லாமல் எதனோடும் பொருந்தாமல் நிற்கிற அகண்டமாகிய பொருள் நம் பொருட்டு எளிவந்து மானுடத்தை வாழ்விக்க வேண்டி இந்த பூமியிலே உருவம் தரித்துக் கொண்டு வந்ததுங்கிறது திருவுந்தியாருடைய பாட்டுக்கு விளக்கம். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? பிதாவாகிய பரிசுத்த ஆவி நமக்காக இயேசுவாக பிறந்து சிலுவையிலே செத்தார். அது தனியா திருவுந்தியார்ல சொல்லியிருக்கான்.
புதுசா எங்கன்னு சொல்றீங்க நீங்க? இது எங்க இருந்து வருது? இயேசு கிட்ட இருந்து சென்ட் தாமஸ் வந்து சென்ட் தாமஸ் திருவள்ளுவர் சொல்லிக் கொடுத்து அவர் பூரா புரிஞ்சுக்கிட முடியாம கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வச்சு அதுக்கு பின்னால் வந்த 14 வைகுண்ட சாத்திரங்கள்லயும் இதான் இருக்குன்னு எழுதியிருக்காரு. ஒன்று கேட்கிறவங்கள்ட்ட உண்மையிலே எப்படி பேசிக்கிட்டே போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல சிவஞான சித்தியார் ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டு அதையும் சொல்லுவாரு. அதுல என்ன சொல்லுவாரு, இந்த உலகத்துல பிறந்து இதிலேயே நல்ல நிலையிலே நின்று இப்பொழுதே சீவன் முக்தி அடைய முடியும், இப்படி பல பிறவிகளிலே பிறந்து உணர்ந்துதான் அடைய வேண்டும் என்கின்ற தேவை இல்லைங்கிற கருத்துப்பட ஒரு பாட்டு சிவஞான சித்தியார்னு வரும். அவர் எதை சொல்றாரு, பிறந்த பிறவியிலேயே பிறப்பறுக்கிறதுக்கு முடியுங்கிறத சொல்ல வர்றாரு. அதனால அவர் பிறவி சுழற்சி கோட்பாட்டை மறுக்கிறாருன்னு பொருள் இல்லை, இதை எடுத்துக்கிறாரு. பல பிறவிகள் உண்டு என்ற கருத்து சிவஞான சித்தியாரில் மறுக்கப்படுகிறது. ரொம்ப அழகா எழுதியிருப்பார் என்று சிவஞான சித்தியார் வெண்பாவில் மறுக்கப்படுகிறது. அச்சாரி வந்திருக்கு, இந்த வெண்பாங்கிறத சுத்தி ஒரு கோடு போட்டு வச்சிருக்கேன். சிவஞான சித்தியார்ல பூரா விருத்தப்பா தான் வருமே தவிர வெண்பா வராது. இப்படி சில வேலைகள் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றன. கொஞ்சம் அயர்ந்து போயிருந்தோம்னு சொன்னா சிவலிங்கம் எங்களுடையதுன்னு சொல்றான். அதுல எழுதியிருக்கான், ஆபிரகாம் என்ற பெரியவர் நட்டு ஒரு கல் தூண் சிவலிங்கமாக உருவெடுத்தது. இது அச்சு போட்டு வெளியாகி பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, ஆர்ச்சி பிஷப் பரலப்பா, இப்படி ஒரு முதல்ல ஒரு நூல் வந்திருக்குல்ல, இதை இந்த கருத்தை மறுத்து இன்னொரு நூல் எழுதுவதற்கு வாய்ப்பு தரப்படும். அதாவது மொத்தம் 10 நூல், முதல் நூல் இந்த கருத்தை வலியுறுத்தி, இரண்டாவது நூல் இந்த கருத்தை மறுத்து, மூன்றாவது நூல் மீண்டும் இந்த கருத்தை வலியுறுத்தி, அதுக்கு நான் வாய்ப்பு தருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். யாராவது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? செய்யணும்னு ஆசைப்படுற என்ன மாதிரி ஆட்களுக்கு நேரம் கிடையாது. செய்யறதுக்கு வசதி இருக்கிறவங்க, அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க அவ்வளவு பேரும் செய்ய மாட்டாங்க. ஆர்ச்சி பிஷப் அருளப்பா 8 லட்சம் ரூபாய் இதுக்காக ஒதுக்கி வைக்கிறாருன்னு சொன்னா நம்முடைய ஆதீன பெரியவர்கள் என்ன செய்யணுங்கிறது நினைச்சுப்பாரு. இந்த நேரத்தில் நாம ஒன்று தெளிவாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய சமய கருத்துக்கள் நம்முடையவை, இந்த சமயத்தை தெளிவுற தெரிந்து கொள்ள வேண்டும். மறந்தும் கூட வேறொரு சமயத்துக்கு நான் துணை போய்விடக் கூடாது. இதை நான் ஒத்துக்கிட்டேன்னு வைங்க, சைவ சித்தாந்த சாத்திரம் 14 தான் அவர் ஒத்துக்கிறார, அப்ப நான் இதையும் ஒத்துக்கிட்டேன் என்ன அப்படின்னு நான் கேட்கலாம் இல்லையா? சித்தாந்த சாஸ்திரத்தை மறுத்து பேசலையே, நான் அதை ஒத்துக்கிட்டா என்ன என்று நான் கேட்டேன்னு சொன்னா என்னை போல சித்தாந்தத்துக்கு துரோகம் செய்கிறவன் யாருமே கிடையாது. இது போலத்தான் ஆதிசங்கரனையும் அவருடைய வழிவந்த பெரியவாளையும் ஏற்றுக்கிட்டா என்னன்னு கேட்கிறவனை பார்த்து நீங்க கேட்கணும். கடைசியில ஒரு நேரத்துல எல்லை கோடுகளை எல்லாம் அழித்து விட்டு வச்சுங்களேன், வயல் இருக்குன்னு வச்சுங்க, நமக்குள்ள எல்லாம் ஒற்றுமை தான், நம்ம அவ்வளவு பேரும் ஒரு இனம்தான். அதனால நடுவில் இருக்க கல் அகற்றணும்னு சொன்னா என்ன தெரியுமா, 3 தலைமுறை போனவொடனே வயல் முழுக்க அவரும் சொந்தமாகும். இது மாதிரி நிலை ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னா சாத்திர பயிற்சி மிகவும் அவசியம். இந்த சாத்திர பயிற்சியின் அடிப்படையில தான் நம்முடைய சமயத்தை காக்க முடியும் என்பதற்காக இது சொல்லுகிறேன். முடிந்தா அந்த நூல் கிடைக்குமா, நான் படித்து பாருங்க. படித்து பார்க்கறது மட்டுமல்ல, இதை தெளிவாக மனப்பூர்வமாக எதிர்ப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அவ்வளவு நான் செய்ய வேண்டும். எனவே பாசத்தை ஒழித்து விட்டால் மட்டும் போதாது, அதை முத்தி என்று கருதுவது ஏகான்மவாதம் என்ற மாயாவாதம். ஆதிசங்கரரை கேட்டா அல்லது இப்ப இருக்கிற சங்கராச்சாரியரை கேட்டா உயிர் விளக்கம் பெற்றாலே போதும், அப்பவே உயர்ந்த தன்மையை அடைந்து விட்டது என்று கொள்வது அவருடைய கருத்து. இல்ல, பாச நீக்க மட்டும் போதாது, இன்பொரு நிலை அதற்கு வர வேண்டும். பாச க்ஷயம் என்று சொல்லுவார்கள், க்ஷயம் என்றால் தேய், அச்சயம் தேய்வற்றது குறைவற்றது. பாசச்சயம் வீடு பேரு, விடுதலை பெறுதல் வேண்டும், இன்புறுகின்ற நிலையை அடைதல் வேண்டும். இந்த கருத்தை வைத்துத்தான் உயிர் விளக்கத்துக்கு பின்னாலே அவங்க வெறுமனே உயிரின் விளக்கம் மட்டும் போதும் அதுவே உயர்ந்தது என்று கருதுவார்கள். உயிரின் விளக்கத்துக்கு மேலே இறைவனோடு சேர்ந்து இன்புறுகின்ற நிலை ஒன்று இருக்கிறதே, அதை வலியுறுத்தி இந்த அதிகாரம் சொல்லுகிறது. இதுக்காகத்தான் இந்த முன்னுரையை சொல்லு. இறைவனிடமிருந்து மட்டும்தான் இன்பம் வர முடியுமே தவிர உலகத்து பொருள் எதுவும் நமக்கு இன்பம் தர முடியாது என்பதை உணர்ந்து அதை பெற்றாக வேண்டும் என்பதை உணர்த்துவது இந்த அதிகாரம். இன்னைக்கு ஒரு காரியம் பண்ண போறேன், வழக்கமா ஒரு அதிகாரத்துல 5 பாடல்கள் மட்டும் சொல்லுவேன், இன்னைக்கு 10 பாட்டையும் சொல்லியிருந்துச்சு. ஏன்னா
பதினான்கு நூல்களையும் பதினான்கு மெய்கண்ட சாஸ்திரங்களையும் படிக்க வேண்டும் என்று நாம் நினைத்தா ரொம்ப மெதுவா போனா நடக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமாக போனாதான் நாம பதினான்கு சாஸ்திரங்களையும் படித்து ஓரளவுக்கு அவற்றோடு நமக்கு பரிச்சயம் உண்டு என்று சொல்லிக் கொள்வதற்கு துணையாக இருக்கும். இன்னைக்கு பத்து பாட்டையும் முடிக்க போறேன். எனவே அதிகமான விளக்கங்கள் ரொம்ப தேவையற்ற செய்திகள் எல்லாம் குறைத்துக் கொண்டு இன்பொரு நிலை என்ற அதிகாரத்தில் உள்ள பத்து பாடல்களையும் உங்களுக்கு தொட்டு காட்ட விரும்புகிறேன். இன்புறுவார் துன்பார் இருளின் எழுஞ்சுடரின் பின்புகுவார் முன்புகுவார் பின் என்பது முதல் பாட்டு. முன்னால் ஒரு பாட்டு நம்ம பார்த்தோம், நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைவு வரும், உற்கை உடையார் என்று தொடங்குகிற பாட்டு. டார்ச் லைட் அடிச்சுட்டு இருட்டுக்குள்ள போகிறவன் முன்னாலே விளக்குன்னு ஒளிப்படும்படியாக விட்டு கொண்டு தான் பின்னாலே சொல்லுவான். ஒளியை முன்னிட்டு கொண்டு தான் பின்னாலே செல்லுகிறவன் வழி தடுமாறாமல் நடந்து செல்ல முடியும். ஒளியை பின்னிட்டு கொண்டு தான் முன்னாலே போகிறவன் பாதையை தெரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறி விழ நேரும் என்பதை அதிலேயே சொல்லுவார். அதே கருத்தைத்தான் இங்கே சொல்லுகிறார். இறைவனுடைய திருவடிப்பேட்டாகிய ஞானத்தை முன்னிட்டு கொண்டு இந்த உயிர் அதை தொடர்ந்து செல்ல வேண்டும். அப்படி இல்லாமல் அதை பின்னிட்டு கொண்டு அதற்கு முக்கியத்துவம் தராமல் அது பின்னால் இருக்கட்டும், நாம கொஞ்சம் முன்னாலே போவோம் என்று கருதினா அதனாலே ஒரு நாளும் இன்பத்தினை அடைய முடியாது. இறைவன் திருவருளாகிய வெளிச்சத்தை முன்னிட்டு கொண்டு உயிர் பின்னே நடந்து சென்று இன்பத்தை அடைய வேண்டும் என்பது இந்த பாடலினுடைய கருத்தான். இதை முன்னாலேயே விளக்கிய ஒரு ஓமையில இருந்து காட்டுகிறார். இறைவனை ஒளிமயமானவன் என்று எல்லா நூல்களும் எல்லா சமயங்களும் ஒத்துக்கொள்ளுகின்றன. தேசனே தேனாரமுதே சிவபுரனே என்று நாம் பாடுகிற போது தேசன் என்பது ஒளியினை உடையவன் என்று பொருள் தருகின்றது. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் என்று சொன்னா அவனைத் தவிர மற்ற யாவும் இருளாகவே இருக்க அவனே பேருளை பிழம்பாக நிற்கிறார். தேச விளக்கலாம் ஆனாய் நீயே என்று அப்பரடிகள் இறைவனை பாராட்டுவார். அந்த கருத்தினை மனதிலே வைத்துக் கொண்டு பிடித்த பத்திலே ஒரு பகுதி வரும். இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் என்று, நான் இருளுக்குள்ளே தடுமாறுகின்ற பொழுது துயரத்திலே ஆட்பட்டிருக்கிற பொழுது உன்னைத்தான் ஒளிப்பிழம்பாக கருதி பிடித்தேன் என்ற கருத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பாடல் சாதாரண உலக விளக்கை வைத்துக் கொண்டு ஒருவர் ஒருவருக்கு வழிகாட்டி ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு வழிகாட்டி அப்படித்தானே வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேடி பாருங்க, பல பேர் வருவாங்க புதிய புதிய. நேற்று கூட எனக்கு ஒரு அழைப்பு வந்திருந்தது, போக வேண்டும் என்று கருதி ரெண்டு நாளைக்கு முன்னால சத்தியத்தின் சக்தி நிலை சங்கம்னு இங்க ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அதில் குருதேவர் வருகிறார், நீங்கள் எப்படியும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு வந்திருந்தது. அநேகம் குருதேவர்கள் இப்படி நம்முடைய நாட்டிலே தோன்றி கொண்டிருக்கிறார். ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்ச பிறகுதான் அவங்கள பற்றி செய்தி பத்திரிகைகள் வரும். இதுவரைக்கும் ஒன்பதாச்சு, அதிகாரியும் மனைவியும் அதிலே ஒருவர் அப்படின்னு செய்தி ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு வரைக்கும், அது வரைக்கும் இவங்க குருநாதனா தான் இருப்பாங்க. இப்படி ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு துணை செய்ய முடியாது. இறைவனாகிய தலைவன் இருந்தா மட்டும்தான் அவன் இந்த உயிருக்கு இன்பத்தையும் பேரருளையும் வழங்க முடியும். இரண்டு பேர் பெண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இல்லறம் நடத்த முடியாது. அவர்களுடைய நட்பினாலே நட்பு இருக்கும், அவ்வளவுதான், வேறொன்று இருக்க முடியாது, குழந்தழைக்க முடியாது என்பதை நினைவுறுத்துகின்ற பாடலாக இருவர் மடந்தையருக்கு என் பயன். இரண்டு பேர் பெண்கள் இருந்தால் என்ன பயன் உண்டு? இன்பு உண்டாம் ஒருவன் ஒருத்தி உரின், ஒரு தலைவனும் ஒரு தலைவியும் இருந்தால் அதனாலே இன்பம் பிறக்கும். இறைவனோடு உயிர் தன்னை ஒற்றுமைப்படுத்துகிற பொழுது இறைவன் தலைவனாகவும் உயிர் தலைவியாகும். இந்த உயிர் அவனுக்கு ஆட்பட்டது. போன பேசிட்டோம்ல, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி, அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் பெண்ணை, அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும், அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றார் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமங்கட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே. இந்த பாட்டை ஒவ்வொரு நாளும் நீங்க நினைச்சுட்டே வாங்க. சிற்றின்பம் பேரின்பம்னு ரெண்டாக பிரித்து கொண்டு பேசுகிற பகுதி தமிழிலே தான் உண்டு. இன்பம்தான், இந்த இன்பத்திலே பேரின்பம் ஒன்று உண்டு என்று கருதி சிற்றின்பத்தை
தனியாக பிரித்து காட்டுவது பெற்ற சிற்றின்பமே பேரின்பமதாக என்று பெரிய புராணத்திலே சொல்லுவாரே, அது போல இன்பம் என்பது ஒன்றுதான். அந்த இன்பம் சிற்றின்பம் என்றும் சில நாளிலே உவர்த்து போகிற இன்பம் என்றும் என்றைக்கும் உவர்க்காத இன்பம் என்றும் பிரித்தது தமிழின் பெருமை. ஆக இறைவனை தலைவனாகவும் உயிரை தலைவியாகவும் கொண்டு தலைவனோடு சேர்ந்த தலைவிக்கு இன்பம் உண்டு என்பதை நினைவுபடுத்துவதாக பேரின்பத்தை எய்தும் எல்லை இதிலே கூறப்பட்டது. தயவு செய்து இது சிற்றின்பத்தை பற்றி பேசுகிற பாட்டு என்று கருதிவிடக்கூடாது. ஏனென்றால் உயிர் என்பதற்கு ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. உடம்புக்குத்தான் ஆண் பெண் என்ற பேதம் உண்டே தவிர உயிருக்கு இது ஆம்பளை உயிர் இது பொம்பளை உயிர் என்று பேசுவது இல்லை. ஆன்மா இது மாதிரி பாகுபடுத்த முடியாது. திணையும் பாலும் கூறப்படாத ஒன்றாக ஆன்மா அமையும். அதனால அந்த அறிவே உருவாகிய சேதன பொருளாகிய இறைவனுக்கும் அதே அறிவை தன்னகத்தை கொண்டிருந்தாலும் வரையறைக்கு உட்பட்ட அறிவை கொண்டிருக்கிற இந்த ஆன்மாவாகிய உயிருக்கும் தொடர்பு இருந்தால் அதனாலே இன்பம் விளையும் என்பதை இந்த பாடலிலே சொன்னார். மூன்றாவது பாடலிலே இன்பதனை எய்துவார்க்கு ஈயும் அவர்க்கு உருவம் இன்ப கனம் ஆதலினால் இல். இதுல போன வாட்டில் யாருக்காவது சந்தேகம் வந்திருந்ததுனா என்ன இந்த ஆளு ஒரு உயிரை பற்றியும் இறைவனை பற்றியும் பேச வேண்டியவர் சிற்றின்பத்தை பற்றி பேசுவதைப் போல சொன்னார்னு சொன்னா இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்வதன் மூலமாக ஆண் பெண் பேதத்தை பற்றி முந்திய பாடலிலே பேசவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். உயிர்களுக்கு இன்பத்தை தருகின்ற இறைவன் அவன் இன்பம் செறிந்தவனாக இருக்கிறான். இன்ப கனம் இன்பத்தின் செறிவு அவ்வளவுதானே, இன்பத்தின் செறிவு அப்படித்தானே. இன்னைக்கு பிசிசிஸ்ட் சொல்றாங்க எல்லாமே எனர்ஜியினுடைய செறிவு. அந்த செறிவு இருப்பதனாலே அவனுக்கு தனி உருவம் ஒன்றும் கிடையாது. உருவம் கிடையாதுன்னா ஆண் பெண் பாகுபாடு கிடையாது, பேதம் கிடையாது, சிற்றின்பத்தை பற்றிய எண்ணம் கிடையாது. இன்பதனை எய்துவார் தன்னை வந்து எய்துகிறவர்களுக்கு இன்பத்தை தருகின்ற இறைவனுக்கு உருவம் இல்லை. ஏன் இல்லை என்று கேட்டா அவன் இன்பமே வடிவான். அப்படித்தானே பாரதியார் கூட பாடுவாரு, சரஸ்வதியை பற்றி பாடும்போது சொல்லுவார் இன்பமே வடிவாகிடப் பெற்றாய் அப்படின்னு சொல்லுவார். அவன் இன்ப கனம் ஆதலினால் அத்தகைய வடிவம் அவனுக்கு கிடையாது. எனக்கு நல்லா சொல்லுவார், கற்கண்டில் இருந்து கற்கண்டை வாயில் போடுறோம், போடுகிற கற்கண்டிலிருந்து நம்முடைய உமிழ் நீரும் கற்கண்டும் சேர்ந்து ரசமாகிறது. அதை நாம தான் சுவைக்கிறோமே தவிர அந்த கற்கண்டுக்கு ஒரு பயனும் இல்லை. அதைத்தான் எடுத்து சொல்லுவாரு உரையாசிரியர், சர்க்கரையை புசிக்கிறவன் ரசம் பெறுவது ஒழிந்து அவன் சர்க்கரைக்கு கொடுக்கும் ரசம் இல்லை. அப்படித்தானே நமக்கு தான் சுவை வருகிறதே தவிர சர்க்கரைக்கு ஆஹா இது மணி வாய் நல்ல சுவையா இருக்கு, இது மயிலப்ப வாய் கொஞ்சம் புளிச்சிருக்குன்னு தெரிய போதா. இறைவன் சுவையாக இருந்து நமக்கு தன்னுடைய சுவையை தருகிறானே தவிர அவருக்கு நாம் தருவது ஒன்று இல்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு விளக்க வேண்டாங்க, தூர போட்டுருங்க. மயிலப்பன்னு ரொம்ப லேசா சொல்லி கொடுத்துருக்காரு. திருவாசகம் முற்றுவது இல்லை, தந்தது உந்தண்ணி கொண்டது எந்தண்ணி சங்கரா யார்களோ சதுர அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பார். அதானே அதே கருத்தை இன்னொரு முறையில் சொல்லுகிறார் இந்த பாடல்ல. மூன்றாவது சார்ந்தவர்களுக்கு இன்பம் தருகின்றது இறைவன் தருவது என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு மூன்று பாடல் சொல்லியாச்சும். நான்காவது பாடல் சைவ சித்தாந்தத்திலே அடிக்கடி எடுத்து பயன்படுத்துகின்ற பாடல் இது. இறைவனும் உயிரும் கூடி இன்பம் துய்க்கின்ற பொழுது, உயிர் இன்பம் துய்க்கின்ற பொழுது, இறைவன் இன்பம் துய்க்க வேண்டிய தேவையில்லை, ஏன்னா ரசத்துக்கு பெறுகின்ற ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்பம் துய்க்கின்ற பொழுது முத்தி நிலையிலே உயிர்கள் எப்படி நிற்கும் என்பதை பற்றி பேசுகின்ற பாடல் அடிக்கடி. இதுல வர்ற ஒரு சொல் எல்லா மேடையிலையும் நீங்க கேட்டிருக்கலாம், சித்தாந்தம் பற்றி பேசுகிற மேடையில தாடலைன்னு சொல்லிடுவாங்க. கொஞ்சம் சரியா கவனிச்சு கேட்கலன்னு சொன்னா தாடகைன்னு கேட்கும். தாடலை தாடலை போர் கூடி அவை தான் நிகழா வேற்றின்ப கூடலை நீ ஏகம் எனக் கொள். தாழ் தலை என்ற இரண்டு சொற்கள் சேருகின்ற பொழுது தமிழ் இலக்கணத்தின் படி அவை தாழ்களை என்று பேசப்படாமல் தாடலைன்னா நிற்கும். தமிழில் இலக்கணமே வேண்டாமல் சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப அருமையா சொல்லுவாரு. நம்ம ஊர்லயே இருந்தாரு டி கே சேர்மன் இருக்க வாட்டடங்கள் கற்றறை அப்படின்னு சொல்லக்கூடாதான்,
வாழ்த்தடங்கன்னு சொல்லணுமா, கல்தரைன்னு தான் எழுதணும். ஒரு இல்லைன்னா போட்டு, ஒரு இத்தனா போட்டு, ஒரு தானா போட்டு போடுவார். இப்போ அதையும் விட்டான், கல்தரைன்னு எழுதுதான். அவரால் ஒரு இத்தனா சேர்த்தாரு, இவன் அதையும் விட்டாச்சு. இந்த இலக்கணத்தை கொல்வதன் மூலமாக மொழியை கொன்று கொண்டிருக்கிறார்கள் தெரியாது. பாரதிதாசன் அருமையா ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, வாட்டடங்கன் கத்தரையை வாழ்த்தடங்கன் கல்தரை என்று எழுதி முன்னை பாட்டினிலே பெரும் பிழையை பல்குவிப்பானுக்கு மணிப்பண்டிதர்கள் சாட்டை கொடுத்து அறிக்கை விட தாளொன்று மற்றதுவோ, தமக்கு சோறு போட்டிடுவார் ஒப்புகிறார் எனும் கருத்தோ மானமற்ற போக்குத்தானோன்னு எழுதுவார். ரொம்ப கடுமையா எழுதுவார். இந்த புலரியல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மொழிக்கு சிறப்பு, இது வடமொழியிலும் உண்டு, வடமொழியிலும் புலரியல் உண்டு. ஆனா தமிழ்ல இருந்தா தாங்க முடியல. சாவியில் எழுதுறான்ல, தமிழ்ல இந்த மாதிரி இதெல்லாம் வந்தாச்சுன்னா நல்லா இல்லை, வடமொழி மாத்துவியா, உன் வேதத்தை மாத்தி எழுது, அதுலயும் இதே மாதிரி வாழ்த்தடங்கன் கல்தரைன்னு எழுதுவியா, அது மாட்டானே, இங்கதானே தலையில கை வைப்பான், அதை மாற்றவே முடியாது. ஒரு எழுத்தை மாத்தினாலும் உசுறு போயிடும், அதனுடைய மகத்துவம் கெட்டு போகும்ல பேசுவாங்க. ஆனா தமிழ்ல என்ன வேணா எஃப் போட்டு எழுதலாம், எஃப்னு ஒரு எழுத்தை சேர்த்துக்குவான், ஒரு கோமாடி விட்டுருக்கான். அவன் எப்ப பிரெஞ்சுன்னு எழுதுனா எஃப் ரெஞ்சுன்னு எழுதுவான். தமிழ என்ன வேணாலும் பண்ணானு வச்சிருக்கான். தமிழில உள்ள இலக்கிய இலக்கண சிறப்புகள்ல ஒண்ணு புணரியல். தாழ் தலை என்று சேருகிற பொழுது இன்னும் தாவும் சேர்ந்து தாடலைனா வரும். சொல்லி பாருங்க, பேச்சு வழக்குல இயல்பா வர்றது. இப்ப வேற வேண்டாம், பக்கத்துல ஒரு அலுவலகம் இருக்கு, அது என்ன அலுவலகம்னு யார வேணாலும் கேளுங்க, கோஆப்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. கோஆப்டெக்ஸ்னு சொல்லி கேட்டுக்கடா, ஆனா ஆங்கிலத்துல சொன்னா கோஆப்டெக்ஸ்னு சொல்லணும். ஆனா தமிழ்ல சொல்லும் போது கோஆப்டெக்ஸ்னு மகரம் வருதே, அதைத்தான் தமிழ் இலக்கணத்துல உடம்படுமேமா, அது இயல்பா வருகிறது. தாழ் தலை என்ற சொல்ல தனித்தனியா சொன்னா சரியா வராது, தாடலைன்னா எழுதா சொல்லலாம். ஆக இயற்கையின் அடிப்படையில வந்த இலக்கணத்திலே ஒரு ரெண்டு எழுத்து மறைஞ்சு போகுது, எள்ளும் போயிருது தாவும் போயிருது இல்லையா. தாழ் தலைங்கிறதுல அது சேர்ந்து தாடலைனானா தா சரியா இருக்கு, லை சரியா இருக்கு, இருந்தபடியே இருக்கு. இல்லையும் காணும், தாவையும் காணும், காணுமா இல்லை. அந்த ஒரு எழுத்து டகரத்துக்குள்ள ரெண்டும் இருக்கு, சேர்ந்தும் இருக்கு சேராமலும் இருக்கு, தன் தன்மையை இழக்கவும் இல்லை, தன் தன்மையை இழந்து போனது போல ஒரு தோற்றமும் இருக்கு. இதுதான் அத்துவிதம் என்று சொல்லப்படுகிற இறைவனோடு உயிர் சேருகிற முறைமை. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வேணுமே, அதுக்கு தான் என்ன எடுத்துக்கிட்டாரு, தாழ் தலைன்னு எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கிடுகிற போது உமாபஜீவத்தினுடைய அருமையும் நாம் பார்த்துக் கொள்ள முடியும். இறைவனுடைய திருவடியும் உயிர்களுடைய தலையும், அவருக்கு திருவடி, உயிர்களுக்கு தலை, தாழ் தலை தாடலை சொல்லலாம். அழகான உதாரணம், எங்க இருந்து எடுக்காரு தெரியுமா, திருக்குறள்லேருந்து எடுக்காரு. புலவர் தெய்வநாயகன் சொன்ன மாதிரி சொல்லல, உண்மையிலேயே கோளில் பொறியில் குணமிலவே எண்குளத்தான் தாளை வணங்கா தலை, தாளை வணங்கா தலையை எடுத்து தாடலைன்னு ஆகிறாரு. ஒரு இது மறந்துடக்கூடாது, வணங்குவதற்கு தலை. அப்ப கையினால் வணங்குவது வணக்கம்னு சொல்லுங்க, இல்லை இது தொழுகை தான். வணக்கம்னு சொன்னா தலை வணங்கணும், தலை வணங்காம வாங்க அப்படின்னு பேசுறல்ல. இன்னும் பொதுக்கூடத்துல கேட்டீங்கன்னா ரொம்ப வேகமா, ரொம்ப வேடிக்கையா இருக்கும். தலைமை வைத்திருக்கிற பெரியாரவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் அப்படி நிமிந்துடும், வணக்கம்னு சொல்லியாச்சுன்னா கையை குவியணும், தலை வணங்கணும், வணங்க தலை வைத்து, வாறுகழல் வாய் வாழ்த்த வைத்து அப்படின்னு தானே பாடுறாரு. வணங்குறது தலையினுடைய தொழில், கையினுடைய தொழில் தொழுவது. கோளில் பொறியில் குணமையவே எங்கு எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. அங்க போனாங்க நாவுக்கரசர்ட்டு வருவோம், தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய், கைகால் கூப்பி தொழில் ரொம்ப தெளிவு. ஆக வணங்குகிற போதுதான் தாளும் தலையும் ஒன்று சேர்ந்து தாடலை என்று கூடி நிற்கும் என்பதை இந்த பாடலில் சொல்லுகிறார். இது சித்தாந்தம் பேசுகிற எல்லா மேடைகளிலும் எடுத்தாளப்படுகிற ஒரு அருமையான சொல். இந்த சொற்றொடர் அத்வைத ஒப்புமை தொடர்புக்கு எடுத்துக்காட்டாக வழங்கப்படுகிறது. மீண்டும் அதே கருத்தை வேறு வகையாக வலியுறுத்தி காட்டுகிறார். ஒன்றாலும் ஒன்றாது,
இரண்டாலும் ஓசையிடாது என்றால் ஒன்று அன்று இரண்டும் இல். இந்த உயிரும் இறைவனும் சேருகிற போது இதை ஒன்று என்று சொன்னா ஏதாவது இன்னொன்னு காணாம போயிடணும் இல்லையா? ஏகம் என்று சொன்னா ஒன்று காணாம போயிடணும். இது பொருந்திட்டான் இன்னொன்று ஆகணுங்கிறது இல்லை, ரெண்டு சேர்ந்து மட்டும்தான் ஆக வேண்டும் என்பதும் இல்லை. இரண்டு என்று சொன்னா ஒன்னோடு ஒன்று சேருகிற போது ரெண்டு கை தட்டினா ஓசை எழுவதைப் போல அந்த ஒலி எழுப்புகின்ற தன்மையும் இல்லை. ஆகினாலே அவ அந்த இறைவனும் உயிரும் இன்புறு நிலையிலே, அத்தியாயத்தை மறந்துடக்கூடாது, அதிகாரத்தை நினைவு வச்சுக்கணும், இன்புறு நிலையிலே ஒரு பொருளா என்று கேட்டா இல்லை, இரு பொருளா என்று கேட்டா இல்லை. இது உரிமையா பன்மையான்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாது. இறைவனையும் உயிரையும் ஏகம் என்றும் சொல்ல முடியாது, பேதம் என்றும் சொல்ல முடியாது. ஏகம் என்று சொல்லுகிறவர்கள் ஆதிசங்கரனுடைய வழியிலே வந்தவர்கள், பேதம் என்று சொல்லுகிறவர்கள் மாத்வாச்சாரியார். மாத்வாச்சாரியார்னா அவங்களுக்கு விளங்காது, யாரை நினைவுபடுத்தா சீக்கிரம் விளங்க தெரியுமா? ராகவேந்திர சுவாமிகளை நினைவுபடுத்தினா விளங்கும். காரணம் ரஜினிகாந்த்னால அவருக்கு ரொம்ப பெருமை. ராகவேந்திரனால ரஜினிகாந்துக்கு பெருமை இல்லை, ரஜினிகாந்த்னால ராகவேந்திரரை பத்தி தெரியும். அது பேதவாதம். மாத்வாச்சாரியாருடைய வழியிலே வந்தவர் ராகவேந்திரன். இப்படித்தானே என்ன பண்ண சொல்றீங்க? சினிமா நடிகர்கள் வச்சுதான் திடீர்னு திருவேற்காடு கருமாரிக்கு ஒரு அதிர்ஷ்டம் வருது, இன்னும் நாலு சினிமா நடிகர்களை வச்சுதான் ஆதிபராசக்திக்கு மரியாதை வருது. ஆதிபராசக்தி கூட நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்க மாட்டோம், கேஆர் விஜயா தெரிஞ்சுக்கவும் இல்லை, ஆகினாலும் வச்சுங்களேன். ஆக இந்த ஒன்றுமல்லாமல் இரண்டுமல்லாமல் இருக்கின்ற தன்மை உடையதுதான் அத்துவிதம் என்ற நிலையை இந்த பாடலே சொல்லுகிறார். உற்றாரும் பெற்றாரும் ஓவாது உரை ஒழிய பற்றாரும் அற்றார் பவம். உற்றார் பெரின்பமாகிய முத்தியினை அடைந்தவர்கள், அப்புறம் உரை ஒழிய பற்றார் அவ்வாறு உரை ஒழிந்து சமாதி கூடியிருக்கிறவர்கள், அவர்களும் மெய்ப்பொருளாகிய சிவத்தினை விட்டு ஒரு பொழுதும் நீங்க மாட்டார்கள். சமாதி நிலையிலே நின்றவர்களும் அப்புறம் பேரின்ப நிலையை பெற்றவர்களும் சமாதியையும் கடந்து, அப்படித்தானே, மேற்சரியை கிரியா யோகங்களை கடந்து நன்னறியாகிய வழியிலே ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா என்கின்றதுல முக்தியினை அடைந்தவர்களும் அதற்கு காரணமாகிய சமாதி நிலையை அடைந்தவர்களும் ஒரு நாளும் சிவமாகிய மெய்ப்பொருளை விட்டு நீங்கார். அப்படி நில்லாதவர்கள் பிறப்பை விட்டு நீங்கார் என்பதை ஆறாவது பாடலிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்து பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும் இனி நீ ஒன்றும் செய்யாமல் நில். அவனுக்கு பேய் பிடிக்கிற வரைக்கும் வேற ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்க சொல்லுவார். அப்படித்தானே, பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும் இனி நீ ஒன்றும் செய்யாமல் நில். தருமயாதீனத்துடைய குருமுதல்வர் பாடுகிற பொழுதெல்லாம் எல்லாம் சிவன் செயல் என்பதை வலியுறுத்தி கொண்டே வருவார். நீயாக முனைப்போடு எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் பொருளே தவிர, அதுக்காக முடங்கி படுத்துக்கிட்டு எப்படியாவது சோறு வரும் சாப்பிடுவேன் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கும் இறைவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை எங்க பொருள். பேய் ஒன்றும் தன்மைன்னா பேய் வந்து பிடிக்கிறதை போன்ற ஒரு தன்மை. பேய் பிடித்தவன் செயல்கள் எல்லாம் பேயின் செயல்கள், இறைவனை பிடித்தவனுடைய செயல்கள் எல்லாம் அவனுடைய செயல்கள். உலகத்தாருக்கு அது பித்தை போலவும் பேய் பிடித்ததை போலவும் காட்சி அளிக்கும். ஒண்ணு மட்டும் நினைச்சு பாருங்க, 12 ஆழ்வார்கள்ல முதல் 3 ஆழ்வார்களுக்கும் பேர் உங்களுக்கு நினைவிருக்கா? பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார்னு பேர். நம்முடைய அடியார்கள் எடுத்துக்கிட்டா திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் காலத்தாலே மூத்தவர் காரைக்கால் அம்மையார். முத முதல்ல பதிகம் பாடின பெருமை காரைக்கால் அம்மையாரை சேரும். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? பேயார். உலகமெல்லாம் பித்தன் என்றும் பேயன் என்றும் இகழ்ந்துரைக்கின்றபடி உன்னுடைய சித்தத்தின்படி நிற்பேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரும் மாணிக்கவாச சுவாமிகளும் சொல்வது இதுதான். அதுக்காக பேய் பிடிக்கணும்னு சொல்லல, பேய் ஒன்றிய தன்மை, பேயால் பிடித்தளைக்கப்பட்டு தனக்கென ஒன்றும் இல்லாதிருக்கின்ற நிலையை போல சில காரியங்களை உலகியல்ல வச்சுதான் சொல்ல வேண்டியிருக்குங்கிறதுக்காக இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுகிறார். அந்த மாதிரி இறைவனால் ஆவேசிக்கப்பட்டு நிற்கின்ற தன்மை வரும் அளவுக்கும் நீ ஒன்றும் செய்யாமல் அவனே போல அவனையே சதம் என்று கருதி அவனுக்கே ஆட்பட்டிருத்தல் வேண்டும் என்பதை இந்த பாடலிலே சொல்லுகிறார்.
எட்டாவது பாடலே, உன் பொருட்கண் உற்றார்க்கு உரு பயனே அல்லாது கண்படுப்போர் கைப்பொருள் போட்கான். ஒரு பொருளினை கைவரப் பெற்றவர்கள் அதனாலே வருகின்ற இன்பத்தை அனுபவிப்பார்களே அல்லாமல் மற்ற எல்லா போகங்களையும் அனுபவிக்கிறது எப்படின்னு கேட்டா, தூங்குகிறவன் கையிலே இருக்கிற பொருள் நழுவி போவதைப் போல போகும். உலகத்து பொருள் எவ்வளவுதான் நெறியோடு நின்று சேர்க்கப்பட்டாலும் நமக்கு என்றைக்கும் உடன் வராது, தூங்குகிறவன் கைப்பண்டம் போல நம்மை விட்டு ஒழுகி போகும். ஆனால் மெய்ப்பொருளை, அந்த மெய்ப்பொருளாகிய செல்வத்தை சேர்த்தா அது என்றைக்கும் துய்க்கப்படுவதாக ஒள்ளிய பொருளாக இருக்கும். இதுக்கு திருவாசகத்திலே அழிதரும் ஆக்கை ஒழிய செய்த ஒன் பொருள் என்று அண்ட பகுதியிலே குறிப்பிடுகிறாரே, அந்த பகுதியை நினைவிலே வைத்துக் கொண்டால் போதும். மூன்றாய தன்மையவர் கம்மின் மிக முயங்கி தோன்றாத இன்பம் அது என் சொல். மூன்றாய தன்மை அறியப்படுகின்ற பொருள், அறிகிறவன், அறிவாகிய ஞானம், இந்த மூன்றும் கிடையாது இறைவனோடு ஒந்துகிற போது. இறைவன் அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிவிப்பான் தானே என்று காரைக்கால் அம்மையார் பேசுவார். சில நேரங்களில இந்த ஒன்றை மட்டும் விளக்கினாலே போதும், சைவ சித்தாந்தத்தினுடைய விளக்கம் கிடைத்து போகும். நான் தண்ணீர் எடுத்து குடிக்கிறேன் என்று சொன்னா குடிக்கிறவன்னா குடிக்கப்படுகிற செயல் நடக்கிறது, குடிக்கப்படுகிற தண்ணீர் இருக்கிறது. ஆனா இந்த அறிவு நிலையிலே வருகின்ற பொழுது அறிவாலே உயிர் தன்னுடைய சிற்றறிவினாலே இறைவனுடைய பேரறிவை பற்றி கொண்டு அவனுடைய திருவருளினாலே அவனை துய்த்து கொண்டிருக்கிறதே, இதுல அறிவான் யார், அறிவிப்பான் யார், அறியப்படு பொருள் எது என்று தெரியாத நிலை பேரின்பத்தின் கண்ணே விளங்கும். அது ஆனந்தத்தின் மிகுதியாகிய ஆனந்தாதீனம் என்று பேசப்படுகிற எல்லை. கடைசியில கடைசி பாட்டாக இன்பில் இனிகன்றல் இன்றுண்டேன் இன்றுண்டாம் அன்பு நிலையே அது. எல்லா இன்ப நிலைகளிலும் மிகச்சிறந்த இன்ப நிலை எது என்று கேட்டால் பேரின்பம் என்ற இறைவனை அடைந்து அனுபவிக்கின்ற இன்பம். அதற்கு அன்பு என்பது இப்பொழுதிருந்தே வேண்டப்படும். அந்த மிகுந்த அன்பின் நிலைதான் பேரின்பத்தை தருகின்ற நிலை. ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம், இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். திருமந்திரத்துல அன்புதான் சிவம், ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கில வைத்து இதை சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்திலே குறிப்பிடுவார். ஞானம் ஈசன்பால் அன்பை என்றனர் ஞானம் உண்டார். எது ஞானம் என்று கேட்டா, சில பேர்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, ஞானம் எது அப்படின்னு கேட்டா, ஞானம் என்னுடைய பேத்தி, ஞானம் பேரச்சுப்பாரு, அதான் நினைவு வரும். ஆனா திருஞான சம்பந்தத்தை ஞானம்னு கேட்டா நாலு வேதம், ஆறு சாஸ்திரம், 64 கலைஞானம்லாம் பேசிட்டு அவரு. ஈசன்பால் அன்பு, இறைவன் மீது கொள்ளுகிற அன்பு ஒன்றுதான், அதுதான் உண்மையான ஞானமே தவிர என்ன எடுத்துங்க எனக்கு தெரியாது. ஆனா திருவருட்பயனுடைய 100 பாட்டையும் படிச்சு ஒப்பிக்கணும்னு சொன்னா படிச்சு ஒப்பிச்சிடலாம். அவளுக்கு திருவருட்பயனில் ரொம்ப ஞானம் உண்டுன்னு சொல்ல முடியாது. ஈசன்பால் அன்புண்டானால் மட்டும்தான் ஞானம் உண்டு. ஆகையினாலே இந்த இன்பம் வேண்டும் என்றால் இந்த உயிர்கள் இன்புறு நிலை பெறுவதற்கு இப்பொழுதே அன்பினை கடைபிடிக்க வேண்டும் என்பதை கடைசியில சொல்லுகிறார் மாணிக்கவாசகருடைய வாய்மொழியிலே வைத்து கூறுவதாக இருந்தார். ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. இந்த இன்பம் அந்த அன்பிலிருந்து வருகிறது. தோத்திரமும் சாத்திரமும் நமக்கு உணர்த்துகின்ற உண்மைகள் ஒன்று போலவே இருக்கும். இந்த அதிகாரத்துக்கு உரிய தேவார அருள்முறை திரட்டு 5 தேவார பாடல்களை கொண்டது. அதை அடுத்த வாரம் காணலாம் என்று கருதுகிறேன். கொஞ்சம் வேகமாகவே போவதற்கு காரணம் சிலவற்றை மனதில் வைத்துக் கொண்டேதான் இவ்வாறு செய்கிறேன். 14 சாத்திரங்களையும் ஓரளவேனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய யோசனை, ஆசை. ரொம்ப விரிவாக போய்கொண்டே இருந்தா போய்கிட்டே இருக்கும். மிக குறைந்த பொருளையும் விரிவாக சொல்லி எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு காத்துட்டே இருக்கலாம்.
ஆனா காலம் வேகமாக கரைந்து கொண்டு வருகிறது. திருவருட் பயணம் முடிக்கணும். அதன் பின்னால் இருக்கிற மற்ற சாத்திர நூல்களுக்கும் வழக்கமாக இங்கே கூட்டங்கள் நடத்தப்பெற வேண்டும். அந்த கருத்திலே இன்னைக்கு ஒரு அதிகாரம் அப்படின்னு சொன்னா இந்த அதிகாரத்துக்குரிய தேவார பாடல்களை அடுத்த கிழமை, அதற்கடுத்து ஒரு முழு அதிகாரம், அப்புறம் நோயிங் மோர் அண்ட் மோர் அபவுட் லெசன் லெசன் சொல்லுவாங்கல்ல, ஸ்பெஷலைஸ் பண்றது, அது தனியா வச்சுக்கலாம். அது தனிப்பட்ட முறையில ஒருவர் ஒருவர் சந்தித்து அளவலாக பேசிக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த அளவிலே இந்த அதிகாரத்தை நிறைவு செய்து அடுத்த வெள்ளிக்கிழமை தேவார அருள்முறை திரட்டில உள்ள இன்பொரு நிலை என்ற தலைப்பில் உள்ள ஐந்து பாடல்களையும் காணுவதற்கு இறைவன் திருவருள் கூட்டுவிக்கும் என்று இறைவனுடைய திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி. பண்டை மறைவண்டரத்து பசுந்தேன் ஞானம் பரிந்தொழுக சிவகந்தம் பறந்து நார கண்டவர் இதய கமல முகைகளெல்லாம் கண்டிறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோம் பிண்டமலர் பொழில் புடைசூழ் வெண்ணை மேவும் மெய் கண்ட தேவன் மிகு செய்வநாதன் மெய் கண்ட தேவன் மிகு செய்வநாதன் பொண்டரிக மலர் தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். பெருமதிப்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சென்ற கிழமை திருவருட்பயனில் இன்பொரு நிலை என்ற தலைப்பிலே உள்ள அதிகாரத்தை பார்க்கின்ற பேறு நமக்கு கிடைத்தது. இந்த வெள்ளிக்கிழமை அதற்கு இணையாக தேவார திருமுறைகளிலே இருந்து உமாபதி சிவம் திரட்டியருளிய தேவார பாடல்களை நாம் காண இருக்கிறோம். இன்பொரு நிலை என்ற அதிகாரத்தின் கீழே ஐந்தே தேவார பதிகங்கள் தான் இடம்பெறுகின்றன. இன்பொரு நிலை என்ற அதிகாரத்தை கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்துக் கொண்டால் இந்த தேவாரங்கள் என்ன கருத்தை வலியுறுத்துகின்றன என்று உமாபதி சிவம் நமக்கு அறிவுறுத்துகிறார் என்பதை நினைவிலே கொள்ள முடியும். உலகத்திலே பிறந்த உயிர்கள் எல்லாம் உலகத்து பொருள்களாலே இன்பம் விளைவதில்லை என்பதைக் கண்டு பாசத்தை நீக்கி அதே நேரத்திலே இறைவனுடைய திருவடியை பற்றி ரெண்டு வேணும், ஒன்று பாசக்ஷயம் என்று சொல்லுவார்கள், பந்தத்தை அறுத்து வீட்டினை பெறுதல், ஒன்றை கெடுத்து இன்னொன்றை பெறுதல் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி கொள்ளுகின்ற உயிர்கள் தமக்கு முதன்மையை தேடாமல் இறைவனுக்கு முதன்மையை தந்து தாம் இறைவன் மீது சார்ந்தேதான் எதையும் பெற முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்பொரு நிலை என்ற அதிகாரத்திலே விளக்கி சொன்னார். தலைவனாகிய இறைவனும் தலைவியாகிய உயிரும் சேர்ந்தால் அன்பு கிடைக்கும். அவ்வாறு அல்லாமல் தலைவனை மறந்துவிட்டு அன்பு என்பது உயிருக்கு இல்லை என்பதை எடுத்துச் சொன்னார். அந்த கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த தேவார பதிகங்களை நாம் காணுதல் வேண்டும். இன்பொரு நிலை 75வது பாடல் முதல் தொடங்குகிறது. அது சென்ற முறையே நினைவுபடுத்தினேன், உயிர் விளக்கம் என்ற தலைப்பிலேயே கழகப்பதிப்பிலே அச்சாயிருக்கிறது, மற்றைய பதிப்புகள் மாறுபட்டிருக்கக்கூடும். அப்பருடைய 6வது திருமுறையிலே திருத்தாண்டகத்திலே இருந்து முதற் பாடலை அமைத்துக் கொள்ளுகிறார் ஆசிரியர் உமாபதி சிவனார். அலைவாயில் அறவசைத்த அழகன் தன்னை ஆதரித்த ஆதரிக்கும் அடியவர்க்கு அன்பே என்றும் விளைவானே மெய்ஞான பொருளானானே வித்தகனை எத்தனையும் பத்தரு பத்திக்கு உழைவானே அல்லாதார்க்கு உழையாதானே உலப்பிலியே உள்புக்கு என் மனப்பசாசு கிளைவானே கீழ்வேளூர் ஆளும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே என்பது திருத்தாண்டகம். இறைவனுடைய பெருமைகளை வரிசையாக எடுத்துச் சொல்லி கீழ்வேளூர், இப்ப அந்த ஊருக்கு பேர் தெரியுமா உங்களுக்கு? கீழ்வேளூர் என்பது தஞ்சை மாவட்டத்திலே உள்ள ஒரு ஊர்.
இப்ப அந்த ஊருக்கு பேர் கீவளூர். இப்ப கீவளூர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது பல ஊர்களை நாம கெடுத்திருக்கிறோம். இந்த ஊர்களுடைய உண்மையான பெயர் தெரியாதபடி கீழ்வேளூர் என்றா கீவளூர்னு சொல்லிடுவோம். அப்புறம் தில்லைஸ்தானம்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா, பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். தில்லைஸ்தானம்னு சொல்லி சொல்லுவாங்க. திரு நெய்த்தானம் அதுக்கு பேரு. நெய்த்தானத்தானை சேவித்தே என்று ஒரு தனிப்பாடல் கூட உண்டு. அந்த திருநெய்த்தானம் இப்ப தில்லைஸ்தானமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் அருமையான அழகிய பெயர்களை நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அந்த கீழ்வேளூரிலே வாழுகிற கேடிலி அப்பரை, இந்த கேடிலி அப்பர் என்பதை வடமொழியிலே இரண்டு வகையாக மொழிபெயர்ப்பார்கள். எந்த விதமான குறைவும் வராதவன், குறைவிலா நிறைவு, கோதிலா அமுது ஆகையினாலே அவனுக்கு குறையே வராது. குறைவிலா நிறைவுன்னு ஏன் சொல்றாரு அப்படிங்கிறத நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு கப் இருக்கு, அதுல காஃபி வச்சிருக்கோம். பக்கத்துல இருக்கிற நண்பர் கேட்கிறாரு, அண்ணாச்சி கப்பு நிறைய காஃபி இருக்கான்னு கேட்கிறாரு. ஆமான்னு சொல்றேன். ஏற்கனவே குறைந்திருந்து அது நிரப்பப்பட்டது, அல்லது நிரப்பப்பட்ட பிறகும் குறையக்கூடியது. ஆனா இறைவன் நிறைவானவன், அவனை பரிபூரணன் என்று சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த பரிபூரணம் எய்தப்படுவதில்லை. அவன் என்றைக்கும் ஒருதன்மையாக, குறைவே இல்லாத நிறைவாக. அவனை நிறைவுடையவன் சொன்னா அப்ப சரி இப்ப நிறைவா இருக்கான், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சா இந்த நிறைவு குறைஞ்சு போனாலும் போகும் என்று நினைக்க கூடாது என்பதற்காக குறைவிலா நிறைவு என்று நமக்கு அறிவுறுத்துவார். அவன் நிறைவானவன், அந்த நிறைவிலே இருந்து என்றைக்கும் ஒரு நாளும் குறைவை அறியாதவன். போக்கும் வரவும் புணர்வும் இதா புண்ணியம். புணர்வு என்பது சேர்ந்து ஒரு கப்பில் காப்பியை கொண்டு ஊத்துக்கிறோம், அப்புறம் அதை திருப்பி ஊத்துடலாம் இல்லையா. அந்த சேர்க்கையும் பிரிவும் அறியாதவன். இந்த சேர்க்கையும் பிரிவும் பந்தமும் வீடும் நமக்குத்தான் உண்டே தவிர இறைவனுக்கு கிடையாது என்பதனாலே அவனை கேடிலி என்று பெரியவர்கள் பாராட்டுவார்கள். அக்ஷயலிங்கேஸ்வரர் என்று வடமொழியிலே இதை மொழிபெயர்ப்பார்கள். க்ஷயம் தேய்வது, கேடுறுவது, அப்படிதானே. க்ஷயரோகம் உடலை உருக்கக்கூடிய நோய், என்புருக்கி நோய் சொல்லுமே அது. இன்னொன்று அவிநாசி, விநாசம் கேடு, அவிநாசம் கேடு இல்லாதவன். கீழ்வேளூரிலே இருக்கிற கேடிலியாகிய எம்பெருமான் எத்தகையவன் என்று கேட்டால், அலை வாயில் அரவு அசைத்த அழகன், புற்றின் வாயினிடத்தே தோன்றுகின்ற நாகப்பாம்பினை கங்கணமாகவும் அரைக்கு அசைத்தும் தன்னுடைய மேனியிலே தரித்து கொண்டவன் அழகன். அலைவாயில் அரவு அசைத்த அழகன் தன்னை ஆதரிக்கும் அடியவர்களுக்கு அன்பே என்றும் விளைவானே. தன்னை ஆதரித்து ஏற்றுகின்ற அடியவர்களுக்கு அன்பாகவே விளைகின்றவன். அன்பு விளைந்ததென்றால் அதனுடைய பயனாக இன்பம் கிடைக்கும், அப்படிதானே. எரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்பதை போன முறை சொன்னேனே, அந்த அன்பிலிருந்து விளைகின்ற இன்பத்துக்கு இவனே காரணம். ஆதரிக்கும் அடியவர்களுக்கு அன்பே என்றும் விளைவானே, அன்பாகவே என்றும் முதிர்ந்து இன்பத்தை விளைவிப்பானே. மெய் ஞான பொருளானே, உண்மையான ஞானத்தின் பொருள் இறைவன், இறைவன் மீது கொள்ளுகின்ற அன்பு. அதையும் கூட முன்னாலேயே இங்கு குறிப்பிட்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றை பாடுகின்ற பொழுது சேக்கிழார் சொல்லுவார், ஞானம் ஈசன்பால் அன்பே என்றனர் ஞானம் உண்டார் என்று சமணர்களோடு அவர் வாது செய்கின்ற போது குறிப்பிடுவதை சுட்டி காட்டுவார். ஞானம் என்று சொன்னால் இந்த ரேடியோ எப்படி வேலை பார்க்குது, இந்த பிளேன் எந்த மாதிரி பறக்குது, இதில் இருக்கிற பிளாக் பாக்ஸ் எந்த மாதிரி செய்திகளை பதிவு செய்கிறது என்றெல்லாம் தெரிவதை ஞானம் என்று சொல்லுவதில்லை. ஞானம் என்பதே ஈசன்பால் அன்பு. மெய்ஞானம் என்று சொல்லுகின்ற பொழுது அது இறைவன் மீது கொள்ளுகின்ற உண்மையான அன்பினை குறிக்கும். அதன் விளைவாக மற்றெல்லா ஞானங்களும் கைவரப்பெறும், அப்படிதானே. பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம் என்று பாராட்டி பேசுவார் ஞானசம்பந்தர் அடைந்த மெய்ஞானத்தை. மெய்ஞான பொருளானானை, வித்தகனை, சதுரப்பாடு உடையவனை, அறிஞர்க்கெல்லாம் அறிவாக இருப்பவனை,
எத்தனையும் பத்தர் பத்திக்கு உடைவான். எத்தகையவர்களாக இருந்தாலும் எவ்வளவு சிறிதே அன்பு காட்டினாலும், இந்த ரெண்டையும் எத்தனையும் சொல்லால விளங்க வைக்கிறார். பக்தர்களுடைய பவிசு, அவர்களுடைய இயல்பு எத்தகையதாக இருந்தாலும், அவர்கள் மிக குறைவே அன்பு செலுத்தினாலும், எத்தனையும் பத்தர் பத்திக்கு உழைவானே, அவர்களுக்கு இறங்கி வந்து அருள் செய்கின்ற தன்மை உடையவனே, அவர்களுக்காக தன்னுடைய மனதிலே இரக்க உணர்வை சுரப்பிக்கிறவனை உழைவானே, அல்லாதார்க்கு உழையாதானே. அதுனங்க நியாயம் தானா? வேண்டுதல் வேண்டாமையிலான் என்றல்லவா இறைவனுக்கு இலக்கணம். அன்பர்களுடைய பக்திக்கு உழைகின்ற இவன் அன்பர் அல்லாதவர்களுக்கும் உழைதல் தானே தகும். ஆண்டவனுக்கு விருப்பு வெறுப்பு இருக்க கூடாது இல்லையா? அவங்களுக்கும் இவன் உழைகிறான், அது அவனுக்கு தெரியாது. எதற்காக இவன் உழைகிறான் என்பது, இவனிடத்தில் இரக்கம் இருக்கிறது என்பது அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்களுக்கு தெரிவதில்லை என்பதனாலே இல்லாமல் போயிற்று என்று பொருள் இல்லை. பக்தர்கள் பத்திக்கு இறங்குகிறவன் இவன், அல்லாதார்க்கு அல்லாதான் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, ஆனால் அவர்களையும் இவன் நடத்துவிக்கிறான், ஏன்று கொள்ளுகிறான் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். உழைவானை அல்லாதார்க்கு உழையாதானை, உழப்பிலியை உழப்பு கேடு, உழப்பிலி ஒரு நாளும் அழிவறியாதவன், உழப்பிலியை உள் புக்கு என்னுடைய மனதுக்குள்ளே புகுந்து என் மனப்பசாசு கிளைவானை, என்னுடைய மனமாகிய பேயினை சரியான நெறியிலே செலுத்துகின்றவனை, உள்புக்கு என் மனப்பசாசு கிளைவானை, கேழ்வேலூர் ஆளும் கோவை கேடி கேடிலியை நாடும் அவர் நாடுகின்ற அன்பர்கள் கேடிலாரே. ஏனென்றால் அவனும் கேடிலி, கேடிலியை சென்று அடைந்தவர்களும் கேடலார். ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், ஒரு மனிதன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்பது கேள்வி இல்லை. மிக தாழ்ந்தவனாகவே இருக்கலாம், ஆனால் தன்னை மிகுந்த மிக உயர்ந்த குறிக்கோளோடு இணைத்து கொண்டான் என்று சொன்னால் அவன் உயர்வை பெறுகிறான். யாரையும் எடுத்து பாருங்க, உலகத்திலே புகழும் பெருமையும் பெற்றவர்கள் எல்லாம் தமக்காக பெருமை பெற்றவர்கள் இல்லை, தாங்கள் எடுத்துக்கொண்ட குறிக்கோள் உயர்ந்தமையினாலே அவர்கள் உயர்ந்தார்கள். எனவே கேடிலியை நாடுகின்ற இவர்கள் கேடிலார் என்று சொல்லுவதிலே தவறில்லை. மீண்டும் ஒரு முறை பாடலை வாசிக்கிறேன், அதன் பிறகு தருமபுரம் திருவாளர் சாமிநாதன் பாடிய இசையினை கேட்கலாம். அலைவாயில் அறவசித்த அழகன் தன்னை, ஆதரிக்கும் அடியவர்கட்கு அன்பே என்றும் விளைவானை, மெய்ஞான பொருளானானை வித்தகனை, எத்தனையும் பத்தர் பத்திக்கு உழைவானை, அல்லாதார்க்கு உழையாதானை, உழப்பிலியை உள்வுக்கு என் மனப்பசாசு கிளைவானை, கீழ்வேலூர் ஆளும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே. கண்ணும் நீ என்பன்னான், நோக்கும் நெறியம் பல எத்தனையும் கருத்து புகப் செய்து கொண்டு ஏறி ஆக்கும் கடல் அந்தரைமே மகோதே அடியார் கொடி அஞ்சை கலத்து அப்பனே, அஞ்சை கலத்து அப்பனே, அஞ்சை கலத்து அப்பனே, அஞ்சை கலத்து அப்பனே. அடைவாயி அறவசைத்த அழகன் தந்தை, ஆதரிக்கும் அடியவர்களுக்கு அன்பே என்றும் விளைவானை, மெய்ஞான பொருளானானை வித்தகனை, எத்தனையும் பத்தொரு பத்திக்கு உழைவானே, அல்லாதார்க்கு உழையாதானே, பத்தொரு பத்திக்கு உழைவானே, அல்லாதார்க்கு உழையாதானே. உழப்பிலியை அன்புக்கு என் மனப்பாது கிடைவானே, உழப்பிலியை உள்புக்கு என் மனப்பதாது கிளைவானே, கிளைவானே. கீழ்வேலூராடும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே. அடுத்த பாடலும் அப்பரடிகளுடைய திருத்தாண்டகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல், திருச்செங்காட்டங்குடி. திருச்செங்காட்டங்குடி உங்களுக்கு
உடனேயே நினைவுக்கு கொண்டு வருவது சிறு தொண்ட நாயனாருடைய வரலாற்றினை நினைவுக்கு கொண்டு வரும். திருச்செங்காட்டங்குடியிலே அப்பரடிகள் பாடிய திருத்தாண்டம், உருகு மனத்து அடியவர்கட்கு ஊறும் தேனை, உம்பர் மணி முடிக்கு அணியை, உண்மை நின்ற பெருகு நிலை குறியாளர் அறிவு தன்னை, பேணிய அந்தனர்க்கு மறைப்பொருளை, பின்னும் முருகு விரி நறுமலர் மேல் அயர்க்கும் மார்க்கும் முழு முதலை, மெய்த்தவத்தோர் துணையை, வாய்த்த திருகுகுழல் உமை நங்கை பங்கன் தன்னை, செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானே. இறைவனை கண்டு வழிபடுகின்ற பொழுது அவனுடைய பெருமைகளை சொல்லி அப்பரடிகள் இவ்வாறு கூறுகின்றார். உருகு மனத்து அடியவர்கட்கு ஊறும் தேனை. இறைவனுடைய திருப்பெயரை வாயாலே சொன்னால் தித்திக்கும் என்று நமசிவாயப்பழம் தித்தித்திருக்கும் என்று சொன்னால் எல்லாருக்கும் தித்திக்கிறது இல்லை. எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் பேர் நமசிவாயம்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அவரை கூப்பிடுற போதெல்லாம் என்னுடைய நாவு தித்திக்கிறது இல்லை. ஆனால் நமசிவாயம் என்ற சொல்லினை நெஞ்சகம் நைந்து உருகி நினைகிறவர்களுக்கு, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குகிறவர்களுக்கு அது உண்மையிலேயே துன்று கண்டீர் இது தித்தித்திருக்குமே என்பது பொருத்தமாக இருக்கும். மன உருக்கம் இல்லாதவர்களுக்கு இறைவனை ஊறும் தேன் என்று சொன்னால் அது எப்படிங்க இறைவனுடைய பெயர் ஊறும் தேனாக இருக்க முடியும்? போத்தி கடையில் கேட்டால் நல்ல தேனாக கொடுப்பாங்களேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உருகுகின்ற மனமுடைய அடியவர்களுக்கு அவன் ஊறும் தேனாக, இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதன் என்பதைப் போல அவன் விற்றிருக்கிறான். உருகு மனத்து அடியவர்கட்கு ஊறும் தேனை, உம்பர் மணி முடிக்கு அணியை. வானகத்திலே வாழ்கின்ற வானவர்கள் எல்லாம் அணிந்திருக்கின்ற முடி இருக்கிறதே மகுடம், அந்த மகுடத்திலே எத்தனையோ மாணிக்கங்களையும் மரகதங்களையும் அவர் பதித்திருக்கக்கூடும். அதையெல்லாம் விட அவர்கள் இவனுடைய திருவடியிலே விழுந்து வணங்குகிற பொழுது இவனுடைய செந்தாமரை பாதங்கள் பதிகிறதுனாலே அது அணியாக மிகச் சிறந்ததாக விளங்குகிறது. மதுவாய்ப்பில்கி நரைந்தனைய சேவடி என்று சொல்வாரே, அதுபோல பின்னோர் அணிந்த மணிமுடியின் மணித்தொகை வீறு அற்றாற்போல் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றெறிஞ்சும் என்று மாணிக்கவாசகர் கூறுவோரே, அதுபோல இறைவனுடைய திருவடியிலே பின்னோர்கள் தலை சாய்த்து வணங்குகிறார்கள், இவனுடைய திருவடி அவர்களுடைய மணிமுடிக்கு அணியாக நிற்கிறது, இவன் தேவதேவன் என்பதை நினைவுபடுத்தி சொல்லுகிறார். உம்பர் மணி முடிக்கு அணியை, உண்மை நின்ற பெருகுநிலை குறியாளர் அறிவு தன்னை, உண்மையின் வழியே நின்று உயர்ந்த குறிக்கோளை அடைய வேண்டும் என்ற ஆவலாலே உந்தப்பட்டு அதிலே முயலுகின்ற முயற்சியுடைய தவத்தினர்களுக்கு எல்லாம் உண்மை நின்ற பெருகுநிலை குறியாளர் அறிவு தன்னை. அவர்கள் பெறுகின்ற அறிவு இறைவன் தருகின்ற அறிவு, இறைவனை உணர்கின்ற அறிவு. உம்பர் மணி முடிக்கு அணியை, உண்மை நின்ற பெருகுநிலை குறியாளர் அறிவு தன்னை, பேணிய அந்தனருக்கு மறைப்பொருளை. அந்தனர்களுடைய மறைப்பொருள் என்று சொன்னால் இறைவன் ஆகிய சிவபெருமான் ஒருவனைத் தவிர மறையிலே பேசப்படுகின்ற தெய்வம் பிரிதில்லை. அதை ஏதாவது மாற்றி சொல்வார்கள் என்று சொன்னால் என்ன பொருளாக இருக்க வேண்டும்? ஒரு நூல் கையிலே கிடைக்கிறது, நூலை சரியாக படித்து புரிந்து கொண்டால் விடை தெளிவாக வர வேண்டும். வேறொன்றை உயர்ந்தது என்று கருதினா நம்முடைய விடை சரியில்லை, அல்லது நாம் படித்து புரிந்து கொண்டது சரியில்லை என்று பொருள். அந்தனருக்கு மறைப்பொருளாக இருக்கிறவன் எவன் என்று கேட்டால் இறைவனாகிய சிவபெருமானை அன்றி வேறு எந்த தெய்வமும் இல்லை என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறார். பேணிய அந்தனருக்கு மறைப்பொருளை, பின்னும் முருகுவிரி நறுமலர் மேல் அயர்க்கும். முருகு இளமை, இளமையோடு விரிகின்ற நரிய மலராகிய செந்தாமரை மீது வீற்றிருக்கின்ற பெருமனுக்கும் மாலுக்கும் திருமாலுக்கும் முழுமுதலை, இவர்கள் இரண்டு பேருக்கும் இவனே முழுமுதலாக இருக்கிறான். இவர்களோடு ஒத்த தெய்வமாக இவனை சொல்லுவது சைவத்தினுடைய கொள்கைப்படி மிகப்பெரிய பாவம். குமரகுருபரர் இதை நன்றாக எடுத்து சொல்லுவார். முருகுவிரி நறுமலர் மேல் அயர்க்கும் மார்க்கும்
முழு முதலை மெய்த்தவத்தோர் துணையை நல்ல தவம் புரிந்த ஞானியர்க்கு மெய் ஞானியர்க்கு இவனே என்றைக்கும் பற்றுக்கோடாகவும் துணையாகவும் இருப்பவன் வாய்த்த திருகு குழல் உமை நங்கை பங்கன் தன்னை அன்னையை விட்டு பிரியாத அத்தனாக காட்சியளிக்கின்றான். அவனை செங்காட்டங்குடியிலே இருக்கின்ற கணபதீச்சரம் என்ற திருக்கோயிலே நான் கண்டேன் என்று பாடுகிறார். உருகுமன தடியவர்கட்கு ஊருந்தேனே உம்பர்மணி முடிக்கணியை உண்மை நின்ற பெருகுநிலை குறியாளர் அறிவு தன்னை பேணிய அந்தனர்க்கு மறைப்பொருளை பின்னும் முருகுபிரி நறுமரர் மேல் அயர்க்கும் மார்க்கும் முழு முதலை மெய்த்தவத்தோர் துணையை வாய்த்த திருகு குழல் உமை நங்கை பங்கன் தன்னை செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானே. பாடலும் அப்பரடிகளுடைய திருப்பாடல் நான்காவது திருமுறையிலே வருகிற திருநேரிசை திருவதிகை வீரட்டானத்திலே அப்பரடிகள் பாடிய பாடல். ரொம்ப அருமையான ஒரு ஓமையை எடுத்துக்கொண்டு நமக்கு உண்மையை உணர்த்துகிறார். ஒரு ஊஞ்சல் இருக்கிறது, அந்த ஊஞ்சலிலே உட்கார்ந்து மகிழ்ச்சியோடு ஆடிக்கொண்டிருக்கிறான் ஒரு இளைஞன். எந்த விதமான இடையூறு இல்லை. ஆடி ஓடி திரிய வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஆனால் ஊஞ்சலில் ஆடுகிற போது கொஞ்சம் கூட சிரமம் இல்லாமல் நீங்கள் பார்த்துருக்கலாம், ரெண்டு கையும் பிடிச்சிக்கிட்டு உந்தி ஆடுவார். அப்படி ஆடுகிற போது மேலே மேலே அந்த ஊஞ்சல் சென்று வருகிற பொழுது ஒரே மகிழ்ச்சி. இந்த ஊஞ்சல் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது, எந்த விதமான இடையூறும் இல்லாமல் மேலுங்கீழுமாக சென்று வருகிறது என்று மகிழ்ச்சியோடு ஆடிக்கொண்டிருக்கிறார். என்ன நினச்சிட்டு தான் இந்த ஊஞ்சல் தன்னை தாங்கி கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறான். ஆ, உண்மையில் ஊஞ்சல் தாங்குகிறதான்னு கேட்டால் ஊஞ்சல் பலகையிலே உட்கார்ந்திருக்கிறான் அந்த அளவுக்கு உண்மை. ஆனால் அந்த ஊஞ்சல் பலகையை நான்கு பக்கங்களிலும் நான்கு கம்பிகளோ கயிறு சேர்த்து கட்டி மேலே தூக்கி இருப்பார்கள். அந்த கயிறு பலகையை தாங்கி இந்த கயிற்றை மேலே ஒரு விட்டத்திலே கட்டியிருப்பார்கள். இந்த கயிறு நான்கினையும் விட்டம் தாங்கும். இந்த விட்டத்தை இரண்டு கால்கள் தாங்கும். கடைசியில் தாங்குவது எதுன்னு கேட்டால் ஊஞ்சலிலே போகிற பொழுது கூட நிலந்தான் தாங்குகிறது என்கின்ற உண்மையே நினைத்து பார்ப்பது நமக்கு எளிதில்லை. ஆனால் உலகியல் இன்பங்களிலே ஈடுபடுகிற போது கூட இறைவனுடைய துணை நமக்கு இருக்கிறது என்று காட்டுவதற்கு இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுகிறார் அப்பரடிகள். இது எப்படிப்பட்ட ஊஞ்சல் தெரியுமா? உரு கயிறு ஊசல், கயிற்றினை உருகின்ற ஊசல். இந்த ஊசல் என்ன செய்யும்? ஊஞ்சல்னா வெறுமனை கிடந்துட்டு இருந்தால் அது பேர் ஊஞ்சல் இல்லை, ஆடிட்டு இருந்தா தான் அது ஊஞ்சல். அது ஸ்டேஷனரியாக அப்படியே விட்டு வச்சா பேருக்கு வேணால் ஊஞ்சலாக இருக்கிறான். ஆனால் ஆடுகிற போது தான் ஊஞ்சல். உரு கயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போகிறது, எவ்வளவுக்கு வேகமாக போகிறதோ அவ்வளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு கயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மறு கயிறு ஊசல் போல வந்து வந்து உலவும் நெஞ்சம். அது என்ன மறுகயிறு ஊசல்? மறுகயிறு ஊசல் இப்போ நம்ம பார்க்க முடியாது. இப்போ பார்க்கணுன்னா சர்க்கஸில் மட்டும்தான் பார்க்கலாம். சர்க்கஸில் மேலிருந்து ரெண்டு ஊஞ்சலை தொங்க விட்டுருப்பாங்க, அதில் பலகை இருக்காது,
ஆனா பார் மாதிரி இருக்கும், அதை பிடித்து கொண்டு ரெண்டு பேரும் ஆடுவாரு. இங்கிருந்து ஆடியே போகிற பொழுது அந்த ஊஞ்சலும் இதை நோக்கி வரும், இந்த ஊஞ்சல் அதை நோக்கி போகும். இதுல இருக்கிற கையை விட்டுட்டு அதை பற்றி கொள்வோம். அது மறுகயிறு ஊசல். ஒரு கயிற்றுல தொங்கிக் கொண்டிருக்கிறவன் இன்னொன்றை பற்றி தொங்குவது மறுகயிறு ஊசல். உருகயிறு ஊசல் போல ஒன்றை விட்டு ஒன்று பற்றி, மறுகயிறு ஊசல் போல வந்து வந்து உலவும் நெஞ்சம். என்னுடைய நெஞ்சத்தின் இயல்பு இது. ஊஞ்சலிலே ஆடுவது போல ஒன்றை விட்டு ஒன்றை பற்றும். ஒரு கயிறிலே இருந்து மற்றொரு கயிற்றுக்கு தாவுவதைப் போல இது தாவிக்கொண்டே செல்லும். ஏதோ தரைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாதது போல என்னுடைய நெஞ்சு இப்படியே ஊசலாடிக்கொண்டிருக்கும். ஆனால் என்ன ஆகும் தெரியுமா? இந்த கயிறு அற்றால் உடனே எங்க வந்து விழணும்? கயிறற்றோன்னு நேர டென்ட்டுக்கு மேலே போவான், கயிறற்றா கீழே தான் வருவான். அறுகயிறு ஊசல் ஆனால் இறைவனுடைய திருவருளாகிய அந்த ஒன்றுதான் இவனை தாங்க முடியும். பெருகயிறு ஊசல் போல பிறை புல்கு சடையார் பாதத்து, பிறையினை தாங்கி இருக்கின்ற இறைவனுடைய திருப்பாதத்திலே அறு கயிறு ஊசலானேன், கயிறறிந்த ஊசலிலே இருந்து விழுந்து உன்னுடைய திருவடியை பற்றி கொண்டு கிடக்கின்றவனாக நான் மாறினேன். நீதான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் என்பதை கயிறறிந்த ஊசலான பிறகு மட்டுமே உணர்ந்தேன். உருகயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி, மறுகயிறு ஊசல் போல வந்து வந்து உலகும் நெஞ்சம், பெருகயிறு ஊசல் போல பிறை புல்கு சடையாய் பாதத்து, அறு கயிறு ஊசலானேன் அதிகை வீரட்ட நீரே என்று பாடுகிறார். எட்டாவது சூத்திரத்துக்கு விளக்கம் எழுதுகிற பொழுது நாலாவது அதிகரணத்திலே மெய்கண்ட தேவநாயனார் இதே கருத்தை எடுத்து பயன்படுத்துவார். சாத்திரம் இலக்கியம், அதிலிருந்து வருகிற தோத்திரம் இலக்கணம். இலக்கியம் பிறந்த பிறகு இலக்கணம் பிறக்கிறது. எனவே இந்த இலக்கியத்திலே இருந்து இலக்கணத்தை வகுத்துக் கொள்ளுகிறார். இனி இவ்வான்மா தன்னை இந்திரியத்தின் வேறாவான் உணருமே உணர்கின்ற பொழுது தமது முதல் சீபாதத்தை அணையும் என்றது என்று மேற்கோளை கூறிவிட்டு ஏதுவாக ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையே ஆம் துணையால், ஊசலின் கயிறு அருந்து போனால் தாங்குகின்ற தாய் தரையே ஆவது போல. ஊசல் கயிறு அருகிற பொழுது அருகிற வரைக்கும் அந்த நினைவு இல்லை, ஆனால் நினைவு எப்பொழுது அந்த ஊசல் கயிறு அற்ற போது தாயாக வந்து தாங்குவது தரை என்று உணர்வதைப் போல அப்பரடிகள் உயிர்கள் இறைவனுடைய திருவடியை எவ்வாறு சென்று பற்றுகின்றன உலகத்திலே ஈடுபடுகின்ற பொழுது ஒன்றை விட்டு ஒன்று பற்றி மறுகயிறு ஊசல் போல மாறி மாறி செல்லுகின்ற இந்த உயிர் அது அருகின்ற பொழுது அருகயிறு ஊசலான போது இவனுடைய திருப்பாதத்தை சென்றடைகிறது என்பதை எடுத்து காட்டுகிறார். எட்டாவது சூத்திரம் நாலாவது அதிகரணத்துக்கு ஏதுவும் மேற்கோளும் பொருத்தி பார்த்து நாம் இந்த சுவையினை அனுபவிக்க வேண்டும். உருகயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி, மறுகயிறு ஊசல் போல வந்து வந்து உலகும் நெஞ்சம், பெருகயிறு ஊசல் போல பிறைபுல்கு சடையாய் பாதத்து, அருகயிறு ஊசலானேன் அதிகை வீரட்டனீரே என்பது பாடல். பாடல் திருக்கானப்பேர் என்று வழங்குகின்ற இப்போது பேர் தெரியுமா உங்களுக்கு?
திருக்கானப்பேர் காளையார் கோவில். இந்த காணப்பேர்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காணப்பேர் பாண்டி நாட்டு தலங்கள்ல ஒன்று. ஏன்னா இவர் காணப்பேருரை காளையேன்னு பாடிக்கிறார். அந்த தலத்திலே பாடப்பெற்ற பாட்டு ஏழாவது திருமுறையிலே உள்ளது. மாவை உரித்து அதழ் கொண்டு அங்கமணிந்தவனை வஞ்சர் மனத்திரையும் நெஞ்சணுகாதவனை. திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கலாம் பண்றோம். வஞ்சர் மனத்து இறையும் கொஞ்சம் கூட நெஞ்சு அணுகாதவனை. அவங்களுடைய மனதிலே போய் குடியிருக்கவே மாட்டான். சத்தியமா சொல்லலாம், கொஞ்சம் கூட அவர்களுடைய மனதிலே இவன் சென்று இருக்க மாட்டான். மாவை உரித்ததழ் கொண்டு அங்கம் அணிந்தவனை வஞ்சர் மனத்திரையும் நெஞ்சணுகாதவனை. மூவர் உருத்தனதா மூல முதற்கருவை மூசிடு மால்விடையின் பாகனை ஆகமுற பாவகமின்றி மையே பற்றும் அவர்க்கமுதை பால் நறு நெய் தயிர் ஐந்தாடு பரம்பரனை காவல் எனக்கு இறை என்று எய்துவதென்று கொலோ கார்வயல் சூழ் காண பேருரை காளையையே. இந்த பாட்டு வாசிக்கிற போது கொஞ்சம் கரடு முரடானது தோன்றும். மாவை உரித்து அதழ் கொண்டு அங்கமணிந்தவனை. மா என்பது இங்கே யானையை குறித்து நின்றது. யானையினுடைய தோலினை உரித்து அதழ் தோல், புலி அதழாத ஆடையும் என்ற திருப்புகள் நினைவிருக்குமே, இப்போ கூட பழக்கத்தில் உண்டுன்னு நினைக்கிறேன். உளுந்தனுடைய அதழ்னு சொல்லுவாங்க, உளுந்தன் தொலியே அதழ் என்று பேசுகிற வழக்கம் உண்டு. மாவை உரித்து அதழ் கொண்டு அங்கம் அணிந்தவனை, தன்னுடைய அங்கத்திலே போர்த்து கொண்டவனை. வஞ்சர் மனத்து, வஞ்சகம் உடையவர்களுடைய மனத்திலே இறையும் நெஞ்சு அணுகாதவனை, கொஞ்சம் கூட நெஞ்சத்திலே அணுகாதவனை. கந்தர்கலிவன் பாவிலே குமரகுருபர் சொல்லுவார், இறைவனை வேண்டி நீ என்னுடைய மனதிலே வந்து அமர வேண்டும் என்று கேட்பார். அப்படி கேட்கும்போது என்னுடைய மனதிலே எப்படி வந்து உட்காரணும் தெரியுமா, உல்லாசமாக உளத்திருந்து எனக்கு அருள் பாலிக்க வேணும் என்று கேட்பார். உல்லாசமாக அவன் வந்து உட்கார வேண்டும் என்று சொன்னால் அங்கே கல்லும் முள்ளும் அதுக்குள்ளே இருக்கப்படாது. அவன் சொல்ல மாட்டான் கல்லும் முள்ளும் காலுக்கும் மெத்தேன். நம்முடைய மனதிலே வஞ்சமும் கரவும் இருக்குமானா இறைவன் அங்கே வந்து தங்குவதில்லை. ஊரில் உள்ளவன்னா நம்ம இப்போ பக்திமான்னு சொல்லிக்குவோம். அவளுக்கு என்ன, ஒவ்வொரு எட்டாம் திருநாள் கட்டளையும் அவள் கட்டில தான். 2000 ரூபாய்க்கு பூ மட்டும் வாங்குவாங்க, வேட்டு 1000 ரூபாய்க்காவது வேட்டு போடுவாங்க. இப்படின்னு மற்றவங்க பேசிக்கலாமே தவிர இறைவனுக்கு தெரியும். பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர்தமை நாணியே என்று அப்பரடிகள் சொல்லுவார். இன்னும் இதை விட வேகமாக சொல்லுவார், கரவாடும் மண்ணஞ்சருக்கு அறியாணி. கரவு இருந்தா நெஞ்சத்திலே கள்ளமோ கரவோ இருந்தா அவர்களுக்கு இவன் அறியவன், அப்படி இல்லாதவர்களுக்கு இவன் எளியவன். அத்தகைய வஞ்சர் மனத்து இறையும் நெஞ்சு அணுகாதவரை, திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்த இதுவே சுகமாக இருக்கும். வஞ்சர் மனத்திறையும் நெஞ்சணுகாதவனை அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டு ரொம்ப ஈஸியாக மனசில் நிற்கும். மூவர் உருத்தனதா மூல முதற்கருவை, இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய தொழில்களை செய்வதாக மூன்று பேரை பேசுகிறார்கள் இல்லையா, பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு. சிவன் சொல்லக்கூடாது, அதுவே பாவம். பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லக்கூடாது, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் தான் சொல்லணும். சிவன் சொல்லியாச்சுன்னா அவன் செம்பொருள் மெய்ப்பொருள் பிறப்பிலி இறப்பிலி யாவையும் கைகூடியவன், இவர்கள் எல்லாவருக்கும் முந்தி மூத்தவன். மூவர் உரு தனதா மூல முதற்கருவை, இவர்களுக்கெல்லாம் அவனே தோற்றமாக நிற்கிறான். ஆனால் அவனுக்கு தோற்றமும் இல்லை ஈரும் இல்லை. மூசிடு மால்விடையின் பாகனை, மால்விடை மீது ஏறி வருகிறவன். மூசிடு மால்விடை ரெண்டு ஒரே சொல்லு ரெண்டு இடத்துல கையாளப்படுது தேவாரத்தில். மூசுங்கிறது ஒன்று மாசில் வீணையும் மாலை மதியம் அந்த பாட்டில் மூசு வண்டரை வருது, இங்கே மூசிடு மால் விடை அப்படின்னு வருது. மால் விடை பெரிய விடை பெரிய ரிஷபம். இது மூசிடு மால் விடைன்னு ஏன் வருது, அந்த வண்டினுடைய ஒலி போல இதனுடைய மூச்சினுடைய ஒலி இருக்கும். ரொம்ப பாரம் சுமந்து இழுத்துக்கிட்டு வர்ற காளையை பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு மூச்சு விடும். அந்த மூசுதல்ங்கிற ஒலி குறிப்பு வண்டுக்கும் பொருந்தும் இந்த விடைக்கும் பொருந்தும்.
மூசிடு மால்விடையின் பாகனை ஆகமுற பாவகமின்றி மெய்யே பற்றும் அவர்க்கு அமுதாம் பற்றும் அவர்க்கு அமுதை. பாவகத்தினாலே இறைவனை தனதாக பாவித்து சிலர் முற்படுவார்கள். சிவோகம் பாவனை இது ஒரு படிநிலை என்று பேசப்படும். ஆனா இந்த பாவகம் இன்றியே தம்மை இறைவனோடு இணைத்து கொண்ட அடியார்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு மெய்யே பற்றும் அவருக்கு அமுதை. உண்மையாக அவனை பற்றி கொள்கிறவர்களுக்கு அமுது போல விளங்குகிறவனை. பால் நறு நெய் தயிர், பால் நெய் தயிர் சொல்லியாச்சு, மற்ற ரெண்டையும் சேர்த்துக்கணும். பஞ்சகவியம்னு சொல்லுவோம் இல்ல, ஆவினில் ஐந்து என்று. பால் நறு நெய் தயிர் ஐந்து ஆடு பரம்பரனை காவல் எனக்கு இறை, எனக்கு இவனே இறைவனும் காவலும் ஆவான் என்று எய்துவது என்று கோலோ. என்றைக்கு அந்த பெருமையினை அவனுடைய திருவருளுக்கு முற்றிலும் பாத்திரன் என்கின்ற உயர்வை நான் பெறுவேன். கார்வயல் சூழ் காண பேருரை காளையை என்றைக்கு எனக்கு காவலுமாக இறைவனுமாக நான் பெறுவேன், உரிமையாக பெறுவேன் என்று கேட்கிறார். மாவை உரித்ததழ் கொண்டு அங்கமணிந்தவனை பஞ்சர் மனத்திரையும் நெஞ்சணுகாதவனை மூவர் உருத்தனதா மூல முதற்கருவை மூசிடு வாழ்விடையின் பாகனை ஆகமுற பாவகமின்றிமையே பற்றும் அவர்க்கமுதை பால்நறு நெய்தையிறைந்த ஆடு பரம்பரனை காவல் எனக்கிறையின் எய்துவதென்று கொலோ. கார்வையல் சூழ் காண பேருரை காளையையே அங்கமணிந்தவனே மஞ்சள் மனத்துறை நெஞ்சனுகாதவனே மூவர் உருத்தனதாம் மூல முதற்கருவை மூசிடும் மால் விடையின் பாகனை ஆகமுட பாவகமின்றி வெய்யே பற்றும் அவர்க்கு அமுதை பாலருணே தயிர் ஐந்தாடு பரம்பரனே காவல் எனக்குறை என்று காவல் எனக்குறையை என்று எய்துவதென்று கொலோ. காவல் எனக்குறை என்று எய்துவதென்று கொலோ. காவல் சூழ் காண பேருரை காடையே காண பேருரை காடை மாவை குறித்தது கொண்டு அங்கம் அணிந்தவனே பஞ்சர் மனத்திறை நெஞ்சனுகாதவனே மூவர் உருத்தனரா மூல முதற்கருவே மூச்சிடும் மாற்றடையின் பாகனே ஆகமுற பாவகமின்றி வெய்யே பற்றும் அவர்க்கமுதே பாலருணேந்தால் பரம்பரனே காவலக்கிற என்று எனக்கு காவல் என்று இறை என்று எய்துவதென்று கொரோ. காவல் எனக்கிற என்று எய்துவதென்று கொரோ. காவல் காவைய சூழ்கான பேருரே காளையே அறிவிலா. இன்புறு நிலையின் இறுதிப்பாடலாக சம்பந்தர் பெருமான் பாடிய திருவலஞ்சுழி பதிகம் இடம்பெறுகிறது. அறிவிலாத வன் சமணர்கள் சாக்கியர் தவம் புரிந்து அவம் செய்வார் நெறியநாதன கூறுவர் மற்ற அவை தேரன்மீர் தேரன்மின் மாறா நீர் மறியுலாம் திரை காவிரி வலஞ்சொழி மருவிய பெருமானை பிரிவிலாதவர் பெருகதி பேசிடில் அளவறுப்பு ஒண்ணாதே என்பது பாடு. எப்பொழுதுமே வரிசையாக எட்டாவது பாட்டில் திருவண்ணாமலையை நினைத்து போற்றி, ஒன்பதாவது பாட்டில் ராவணனுக்கு அருள் செய்ததை பற்றி பேசி, பத்தாவது பாடலிலே இந்த மாதிரி சமணர்களையும் புத்தர்களையும் மறுத்து பேசுவது சம்பந்தருடைய வழக்கு. அதுபோல சமணர்களும் சாக்கியர்களும் தவம் என்று கூறி தவம் அல்லாத நெறியிலே இட்டு செல்லுவார். நன்னெறி என்று கூறி புன்னெறியிலே இட்டு சொல்லுவார்கள். அதனை
நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அடியார்களாகிய நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அதற்கு மாறாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், மறி உலாம் திரை காவிரி வலஞ்சொடி மருவிய பெருமானை. காவிரி அந்த இடத்திலே வலமாக சுழித்து செல்வதனாலே அந்த திருத்தலத்துக்கு திருவலஞ்சொழி என்று பெயர். அந்த வலஞ்சொழி மருவிய பெருமானை பிரிவில்லாதவர், பிரிந்து அறியாத அடியார்கள் பெறுகின்ற கதியை பேசடியும் அது அளவரு கொண்டாதே. அதை அளந்து அறிந்து கூறுகிறவர்கள், அழகிட்டு இவ்வளவு என்று அளவிட்டு கூறுகிறவர்கள் யாரும் இல்லை என்பதை இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். அறிவிலாத வன் சமணர்கள் சாக்கியர் தவம் புரிந்து, தவம் புரிவதாக சொல்லிக்கொண்டு அவம் செய்வார். நெறி அலாதன கூறுவர், நன்னெறி அல்லாதவற்றை கூறுவார்கள். மற்ற அவை தேரன்மி, அவர்கள் கூறுகின்ற வழியிலே சென்று நீங்கள் அவநெறியிலே பட்டு உழலாதீர்கள். மாறா நீர், அதற்கு மாறாக நீங்கள் மறிவுலாம் திரை காவிரி வலஞ்சொழி மருவிய பெருமானை, திருவலஞ்சொழியிலே எழுந்துருளி இருக்கின்ற சிவபெருமானை பிரிவில்லாதவர் பெரு கதி பேசிடின் அளவொறுப்பு ஒண்ணாதே என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். இத்தோடு இன்புறு நிலையை விளக்குவதற்கு எழுந்த திருமுறைகள் உமாபதி சிவத்தின் அருள்முறை திரட்டிலே உள்ளவைகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்த வெள்ளிக்கிழமை ஐந்தெழுத்து அருள்நிலை என்ற பகுதியை திருவுருப்பயனிலே காண இருக்கிறோம். அது 9வது அதிகாரம், அஞ்செழுத்து அருள்நிலை. அதற்குரிய தேவார பதிகங்களையும் கண்ட பிறகு இறுதியாக அமைவது அணைந்தோர் தன்மை என்ற தலைப்பிலே வருகின்ற அதிகாரம். எனவே அடுத்த வெள்ளிக்கிழமை தயவுசெய்து திருவுருப்பயன் நூலை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இத்தோடு இறைவனுடைய திருவடிக்கு நன்றியை செலுத்தி வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.